கருத்தாடல் நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது பாகத்தில் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல மிக முக்கியமான ஒரு பேசுபொருள் சார்ந்து பேசிக் கொள்ளவிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். அழைக்க வேண்டிய திருபிசி இலக்கம் 416-593-0055. இது நீங்கள் பேச வேண்டிய நேரம். சமூகத்தின் தாக்கம் தொடர்பாக நீங்கள் இவ்வாறான உணர்வு நிலையை கொண்டிருக்கிறீர்கள் என்பது தொடர்பாக பேசுகின்ற நேரம். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் பேசுவதன் மூலமாக இணையவர்களுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொள்ளலாம். இந்த கருப்பொருளை நாங்கள் தெரிவு செய்வதற்கு எந்தவிதமான உள்நோக்கமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஏற்கனவே சம்பந்தப்பட்ட தரப்புகளால் உறுதி செய்யப்பட்ட ஒரு விடயம். செய்திகளாக சமூக மட்டத்திலும் அதேபோன்று மைய ஊடகங்களிலும் பேசப்படுகின்ற செய்திகளாக காவிச் செல்லப்படுகின்ற விடயம். இதன் மூலமாக ஏற்படுகின்ற கரிசனைகளை மையமாக மட்டும் வைத்தே இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களை இணைத்துக் கொள்ள நாங்கள் விளைகிறோம். ட்ரூடோ பெருமாதலே தமிழ் வணிக நிலையங்களுக்கும் சமூக மையங்களுக்கும் தமிழ் பத்திரிகை ஒன்றினுடைய விநியோகஸ்தனாக பணியாற்றிய தமிழரும் அவரது மனைவியும் COVID-19 வாரிசாகத்தினால் உயிரிழந்தமைதான் சமூகத்திலே பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அதன் காரணமாக சமூகம் நேரடியாக அந்த அபாயத்தினுடைய தன்மையை உணர தலைப்பட்டது என்றே சொல்லிக்கொள்ளலாம். இந்த இரண்டு தம்பதிகளும் இருவரும் உயிரிழந்தமை காரணமாக அவருடைய குடும்பம் பெரும் வலியை சுமந்து நிற்கிறது. மூன்று இளம் பெண் பிள்ளைகளை தனியாக விட்டு அந்த இரண்டு பெற்றோரும் உயிர் நீத்திருக்கிறார்கள். இவருடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் என்பது பொதுவாகவே ஆழமாக யோசிக்கின்ற பொழுது இவ்வாறு இந்த COVID-19 வைரஸ் பரம்பல் காரணமாக ஒரு குடும்ப உறுப்பினர் உயிரிழந்தார், குடும்பம் இவ்வாறான நிலைமை கெட்டுச் செல்லப்படும் என்பதை வெளிப்படுத்துகின்ற கேள்வியை எங்களுக்கு இயல்பாகவே தோற்றுவிக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தையும் கொடுத்திருக்கிறது. அவருடைய வலியொரு பக்கம் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய இறுதிச் சடங்குகளை கலந்து கொள்ள முடியாத சுமை ஒரு பக்கம். ஏற்கனவே நாங்கள் பேசிக் கொண்டது போல பாதிக்கப்பட்ட தரப்புகள் இறந்தவர்கள் COVID-19 வைரஸ் தொற்றுக்கு உள்ளாக இருந்தால் அவர்களோடு கூடவே இருந்தவர்கள் இந்த இறுதிச் சடங்குகளை கலந்து கொள்ள முடியாது. அதன் காரணமாக அந்த மூன்று பெண் பிள்ளைகளுமே இந்த இறுதிச் சடங்குகளை கலந்து கொள்ள முடியாதே ஏற்பட்டிருக்கிறது. நாகராஜா தேசிங்க ராஜா என்ற 61 வயதான தமிழர், அவருடைய மனைவியான 56 வயதான புஷ்பராணி நாகராஜா இருவருமே பலியாகி இருக்கிறார்கள். இவர்கள் கனடாவிலிருந்து வெளிவருகின்ற வாராந்த பத்திரிகையான கனடா உதயன் பத்திரிகையினுடைய விநியோகஸ்தராக அவர் பணியாற்றியிருக்கிறார். ட்ரோண்டோ பெருமாகத்திலேயும் எட்டோபிகோ மிசிசாக பிரெண்டன் மற்றும் நோர்த் யோர்க் பகுதிகளிலேயும் தமிழ் வணிக நிலையங்கள் மற்றும் சமூக மையங்களுக்கு வாராந்தம் வெள்ளிக்கிழமைகளிலே இந்த பத்திரிகையை விநியோகம் செய்கின்ற பொறுப்பை நாகராஜா தேசிங்க ராஜா அவர்கள் மேற்கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை உதயன் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் நாகமணி லோகேந்திரலிங்கம் அவர்களும் உயிரிழந்தவருடைய உறவினரான நெருங்கிய உறவினரான நாதன் கதிர்காமநாதனும் உறுதி செய்திருக்கிறார்கள் தங்களுடைய ஃபேஸ்புக் பக்கங்களின் ஊடாக. இந்த விடயங்களூடாக அவர்கள் தெரிவித்த தகவல்களின் அடிப்படையிலேயே நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியில் பேசிக் கொள்ளப் போகிறோம். அதே நேரத்தில் சமூகத்திலும் இருக்கக்கூடிய கேள்விகள் கரிசனைகள் ஆதங்கங்கள் என்பன சார்ந்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். கடந்த April 3 பத்திரிகை வெளிவரவில்லை என்றும் கனடா உதயன் பத்திரிகை சார்பாக லோகேந்திரலிங்கம் அவர்கள் தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவ்வாறு அவர் குறிப்பிட்டிருந்தாலும் கூட இந்த உயிரிழப்பு இடம்பெற்ற காலப்போதையும் அதுக்கு முன்னரான காலப்போதையும் நாங்கள் பார்க்கின்ற பொழுதும் இந்த வைரஸ் தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டிருந்தால் அது வெளிப்படுவதற்கு குறைந்தது 14 நாட்கள் தேவைப்படும் என்று சொல்கிறார்கள். அதைவிட கூடுதலான காலப்போதி அது தங்கியிருக்கும் என்றும் சொல்கிறார்கள். அது ஏற்கனவே இந்த மருத்துவம் சார்ந்த சுவிகளை கேட்டவர்கள் இந்த மருத்துவ ரீதியாக அதிக தகவல்களை ஒவ்வொரு மருத்துவர்களூடாக அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டவர்களுக்கு புரிந்திருக்கும். ஒருவருக்கு இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டு அவர் அதிலிருந்து போராடி ஆன்டிபாடி என்று சொல்லப்படுகின்ற அந்த எதிர்ப்பாற்றலை எதிர் சக்தியை உருவாக்கி அவர் அந்த நோய் தாக்கத்திலிருந்து மீண்டு வந்தாலும் கூட அவருடைய நுரை ஈரலின் அடிப்பாகத்திலே அந்த கிருமி ஒரு உரைநிலையிலே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர் தொடர்ந்தும் அந்த கிருமியை காமக்கூடிய காவியாக இருப்பார் என்பது அவருடைய சாராம்சம். அதன் அடிப்படையிலே வைரஸ் தொற்று ஏற்பட்டதிலிருந்து இதுவரையான காலப்பகுதி அவருடைய இறப்பு வரையான காலப்பகுதி என்பது கரிசனிக்குரியதாக இருக்கிறது. ஆகவே April 3 அவர் பத்திரிகை விநியோகத்தை செய்யவில்லை என்றாலும் கூட March 27, March 20, March 13 ஆகிய நாட்களிலே அவர் பத்திரிகை விநியோகத்தை செய்திருக்கிறார் என்று பொருள் கொள்ள வேண்டிய நிலை வருகிறது அந்த பதிலின் ஊடாக. அதனை மையமாக வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இவ்வாறான
திகதிகளிலே அதுக்கு பிற்பட்டு குறைந்தது நாங்கள் குறைந்தது சொல்லுகின்ற விடயம் இந்த 13 மார்ச் மாதம் 13 தேதிக்கு பிற்பட்ட காலப்பொருட்களிலேயும் குறிப்பிட்ட தமிழ் வணிக நிலையங்களுக்கு சென்று அந்த பத்திரிகைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டாலோ கைகளால் தொட்டு அவற்றை பெற்றிருந்தாலோ அல்லது அங்கே வணிக நிலையங்களிலிருந்து பொதுவாக எங்களுடைய சமூக மட்டத்தில் இருக்கிறது படம் பார்க்கின்ற பழக்கம் இருக்கிறது பக்கங்களை புரட்டி பார்த்து விட்டு வருகின்ற பழக்கம் இருக்கிறது அவ்வாறு நீங்கள் பக்கங்களை புரட்டி பார்த்து விட்டு வந்தாலோ அல்லது வீட்டிலேயும் அந்த பத்திரிகையை எடுத்து வந்து நீங்கள் படிப்பதற்காக வைத்திருந்தாலும் இதன் மூலமாக அந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது அவருக்கு அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் அந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருந்தால் இதனையும் கவனத்தில் கொள்ளுங்கள் அப்போ இந்த நிலையில்தான் இவை சார்ந்து அந்த ஊடக நிறுவனம் சரியான பதிலை சமூகத்துக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும் இந்த சம்பவம் இடம்பெற்ற செய்தியின் பின்னர் அவருடைய மரணம் சம்பவித்ததன் பின்னர் எந்தெந்த நிலையங்களுக்கு அந்த பத்திரிகை விநியோகம் செய்யப்பட்டது இறுதியாக என்னென்ன காலப்பொருட்கள் அது விநியோகம் செய்யப்பட்டது என்ற விவரங்களை வெளியிட்டிருப்பதன் ஊடாக சமூகத்தை விழிப்புணர்வு ஊட்டியிருக்கலாம் அவ்வாறான ஒரு நிலையிலையும் இந்த சமூகம் பாதுகாக்கப்படுவதற்கான நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றுவதற்கு வழி சமைத்திருக்கலாம் என்பதுதான் அந்த கரிசனை அதான் இப்பொழுது சமூக மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேசு பொருள் இந்த விடயம் சார்ந்து உங்களுக்கு பேசுவதற்கான ஒரு தளத்தை வழங்குவதற்காக நாங்கள் இந்த வாய்ப்பை வழங்குகிறோம் காரணம் இந்த விடயம் சார்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஏனென்றால் யாருக்கு எப்போது வரும் என்று தெரியாது குறிப்பாக எனக்கு வந்தால் கூட 14 நாட்கள் செல்லுகிறது அதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு என்ற நிலையும் அதன் பின்னர் தான் நாங்கள் மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம் என்பதும் ஆகவே இந்த இடைப்பட்ட காலப்பொருட்களையும் ஒருவருக்கு அந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டிருந்தால் அவர் தொடர்புபட்டவர்கள் அவரோடு நெருங்கி பழகியவர்கள் அவர் புழங்கிய பொருட்களை சடப்பொருட்களை ஏனவர்கள் தொடுவதன் மூலமாக ஏற்படுகின்ற அந்த பரம்பலுக்கான அபாய நிலை தொடர்பாக நாங்கள் விழிப்புணர்வை கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த COVID-19 மிக கொடிய கொல்லி அது குடும்பங்களை சிதைத்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்கனவே அற்புதத்தில் பார்த்திருக்கிறோம் இவற்றின் மத்தியில் இந்த விடயம் சார்ந்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம் ஆகவே இணைந்து கொள்ளுங்கள் அலையுங்கள் 4965930055 மீண்டும் சொல்கிறோம் இந்த விடயம் சார்ந்து ஏற்கனவே அந்த பத்திரிகை நிறுவனம் அவருடைய நெருங்கிய உறவினர்களும் இது தொடர்பாக ஏற்கனவே உறுதி செய்திருக்கிறார்கள் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளின் அடிப்படையிலே நாங்கள் பேசுகிறோம் இந்த விடயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்கான அடிப்படை நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த பேசு பொருள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நேர்களை இணைத்துக் கொள்ளலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற முதல் நேயர் வணக்கம் யார் பேசுகிறீர்கள் வணக்கம் பிரான்சிஸ் சேவியர் பேசுறேன் பிரான்சிஸ் சேவியர் உங்களுடைய கருத்து என்ன நீங்கள் அப்படி இருக்கிறீங்க நாங்கள் இதுவரைக்கும் நலமாக இருக்கிறோம் நீங்களும் நலம் என்று நம்புகிறோம் என்னுடைய கருத்து என்னென்றால் கிழமையில ஒரு நாள் தான் இவர் அந்த பேப்பர் வேலை செய்திருக்கிறார் மிச்சம் 6 எங்க வேலை செய்தார் இவருக்கு தொட்டு எங்க ஏற்பட்டது என்று தெரியாது அதைத்தான் தெரியணும் மற்றது அந்த இவர் இந்த நியூஸ் பேப்பர் போட்டது தமிழ் குரோசரி கடை கேட்டரிங் பேக்கரி அப்படி அந்த அந்த கடையல்ல இப்படி தொட்டு அவருக்கு ஏற்பட்டிருந்தால் அங்க போய் சொப்பிங் செய்த இப்ப எத்தனையோ பேருக்கு வந்திருக்கணும் அப்ப அப்படி ஒண்ணும் வரையில மற்றது அந்த பத்திரிகை அந்த பிரிண்டிங் இதுல அப்படி வந்திருந்தா அந்த பேப்பரை இன்னும் 3-4 பேர் வேற வேற நார்த் ஈஸ்ட் அதெல்லாம் செய்தவே அப்ப அவைகளுக்கும் வந்திருக்கணும் அப்ப அதுதான் அதை சரியா தெரியணும் எங்க அவர்களுக்கு தொட்டு ஏற்பட்டது என்று சிலவள ஒரு ஆளுக்கு மனைவிக்கு ஏற்பட்டு இவருக்கு வந்ததா இல்ல இவருக்கு ஏற்பட்டு மனைவிக்கு பிறகு தொத்தினதா என்றத அறியணும் ஆனால் நீங்கள் இந்த அவர் பணிக்கு செல்லவில்லை அல்லது பத்திரிகை விநியோகத்துக்கு செல்லவில்லை என்று சொல்லப்பட்ட அந்த காலப்பகுதிக்கு பின்னர் இப்ப வந்திருக்கக்கூடிய நாட்களை கணிப்பிடுகின்ற பொழுது அந்த இந்த குறிப்பிட்ட இடைவெளிக்குள் அந்த தொற்று வந்திருக்க வேண்டும் ஆகவே இதை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்களா அப்படியா அதுக்கு முதலே மிச்சம் 5 இவர் ஒரு நாள் தான் அந்த பேப்பர் இல்லை அதிலே அவர்கள் சொன்ன ஒரு தரவையும் நான் குறிப்பிடுகிறேன் அவர் ஏற்கனவே அவர் பணி செய்கின்ற முழு நேரமாக பணி செய்கிற நிலையத்தில் இருந்து அவர் ஏற்கனவே விடுப்பில் இருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது அவரும் அவருடைய மனைவியும் பணியாற்றியதாகும் ஆனால் அவர் ஏற்கனவே அங்கே விடுப்பில் இருந்தார் பகுதி நேரமாகத்தான் இந்த பணியை ஆற்றி வந்தார் ஆனால் April 3 அதுக்கு பின்னரும் அவர் பணிக்கு செல்லவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை இவருக்கு தொட்டு அந்த பேப்பர் போட்டு போன இடத்துல வந்திருந்தா அங்க நிறைய தமிழாக்களுக்கு வந்திருக்கும் அல்லது அந்த பேப்பர் பிரிண்டிங்ல இருந்து தானே எடுத்து இவர் தனியா செய்யல தானே வேற வேற ரூட் அவைக்கும் வந்திருக்கும் அவைக்கு வரையில பத்திரிகை விநியோகம் செய்யப்பட்ட நிலையங்கள் ஊடாக பரம்பல் அடைவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படியா
ஆமா வந்திருந்தால் மற்ற நாங்களும் பேப்பர் எடுத்த நாங்கள் இங்க ஸ்காவரூல நானும் பேப்பர் எடுத்தேன் இல்ல ஒவ்வொருகளுமே பேப்பர் எடுக்கிறனா சரி அப்ப இங்க மற்ற இடங்கள்லயும் அந்த போட்டவர்களுக்கு வந்திருக்கும் எடுத்தவர்களுக்கு வந்திருக்கும் சரி அவர் அவருடைய இறப்பு தொடர்பாக நேற்று தினம் அறிவிக்கப்பட்டது இல்லையா ஆமா 14 நாட்கள்ல இருந்து ஒரு குறைந்தபட்சம் 21 நாட்களை கணிப்பிட்டு பாத்தீங்களா எத்தனை நாள் இடைவெளி இருக்கிறது ஒரு 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 நோய் காவி ஒரு அந்த நோய் கிருமி ஒருவரை ஒருவருடைய உடலே எத்தனை நாட்கள் தங்கியிருக்கும் என்று உறுதியாக இன்னும் மருத்துவமே சொல்லவில்லை ஆனால் என்னென்ன கணக்கிலே அந்த கிருமி தங்கியிருக்கும் சில வீடுகளில் அது வெளிப்படும் சில வீடுகளில் வெளிப்படாது ஆனால் அவர் ஒரு காவியாக இருப்பார் என்று செய்திகள் எல்லாம் படுத்திருக்கிறீர்களா ஆமா முதலே அவருக்கு முதலே வந்திருக்கும் அதுக்கு பிறகு வந்திருக்காது முதலே வந்திருக்குமா நான் எங்க அவருக்கு தொற்றினது என்றுதான் தெரியல சரி இது சார்ந்து யாரும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையா அல்லது எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா இல்ல இது எல்லாருக்கும் தெரியணும் தெரிஞ்சா கவனமா இருப்பினம் எல்லோ இப்ப தமிழாக்கள் இப்ப இந்த டொரண்டோக்குல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி விட்டுருக்கல இந்தியாவில இருந்து அதுல பெரும்பாலானாக்கள் 75 மேற்பட்டவர்கள் பெண்களும் ஆண்களும் சும்மா திரிகிறார்கள் மாஸ்கும் போடாம கிளவுஸும் போடாம நாங்க கிளமையில ஒரு நாள் 5 இருக்கத்தான் ஷாப்பிங் செய்ய போறது பச்சம்பாடி வழியா போறையில அப்படி போக நடத்த பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு அப்படி திரிகிறார்கள் எங்கட கடைகளுக்கு தான் திரிகிறார்கள் அவர்களும் நன்றி பிரான்சிஸ் ஜேவியர் உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நன்றிகள் வணக்கம் வணக்கம் யார் பேசுகிறீர்கள் நான் நித்யாகரன் நித்தி சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து என்ன உண்மையாக இது வந்து பல வதந்திகள் வந்தாலும் உண்மையாக வந்து இவர் அச்சகத்தையோ அல்லது பேப்பர் டெலிவரி செய்யற இடத்த மிக்ஸ் பண்ணி இல்ல கட்டி போடுற இடத்தையோ தன்னை தான் சார்ந்த அந்த அச்சகத்தை வந்து உண்மையா வந்து அச்சகத்தில் ஒரு பிரச்சனை இல்ல ஒன்றுமில்லைன்னு சொன்னா ஒரு சுகாதார அமைப்போட தொடர்பு கொண்டு அந்த இடங்களை முழுக்க ஸ்கேன் பண்ணி அந்த ஏரியா முழுக்க உண்மையா அந்த அச்சகத்துல வந்து ஒரு தொற்று நோய் கிருமிகளும் இல்லை என்று சொல்லி வந்தா இது உண்மையாக டெலிவர் செய்யற வெளியிடத்திலிருந்து வந்திருக்கலாம் ஒன்று அவர் கொண்டு போட்டு எடுத்த இடத்துல கிளவுஸ் இல்லாம போட்டிருப்பார் மாஸ்க் இல்லாம இருந்திருப்பார் அப்படி இருந்திருக்கலாம் இப்ப உதயன் பத்திரிகை தான் தண்ணில ஒரு பிழை இல்லையென்று சொன்னா உடனே சுகாதார அமைப்பு தொடர்பு கொண்டு சரி இங்க வந்து செக் பண்ணி பாருங்க இங்க ஒண்ணுமே இல்ல இது வந்து வெளியில இருந்து தான் வந்தது இதுக்கு மங்களுக்கும் தொடர்பு சொல்லலாம் ஆனா அப்படி ஒன்று அவர் விடுவேற இருந்தா உண்மையா சமூகத்துக்கு நல்லதா இருக்கும் அப்படி இல்லாம பேப்பர் டெலிவரி செய்ய பேப்பரை கொண்டு போடியக்கல மற்ற அந்த இடம் மற்ற இடங்கள்ல பரவமா இருந்தா அது அது வந்து அது போடுறவர்கள் தான் பிள்ளையா இருக்க முடியாது மற்றபடி என்று சொன்னா உண்மையா இந்த மற்ற சமூகங்கள் மற்ற ஆக்கள் பாதிப்புகள் எல்லாம் இருக்கிறதுக்கு ஆண்டியாவது உண்மையா வந்து இதுல நீங்கள் சொன்னபடியும் இந்த அச்சகத்திலேயே ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுகிறீர்கள் இல்லையா அங்கு சுகாதார நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும் அல்லது உறுதி செய்யப்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் இவர் இந்த இடத்தில் இருந்து இவருக்கு இந்த தொற்று ஏற்பட்டது தெரியாது அதன் பின்னர் அவர் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறார் இதை காவி சென்றிருக்கிறார் அது தமிழ் வணிக நிலையங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அச்சகத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை விட பொதுமக்கள் கூடுகின்ற வணிக நிலையங்களிலும் சமூக மையங்களிலும் மக்களுடைய நடமாட்டம் கூடுதலாக இருக்கும் இல்லையா நீங்களே யோசித்து பாருங்கள் உங்களை அறியாமலேயே அங்கே அடுக்கி வைத்திருக்கக்கூடிய அடுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பத்திரிகைகளையும் நாங்கள் அப்படியே சென்று புரட்டி பார்த்து படம் பார்த்து விட்டு வந்திருப்போம் இல்லையா செய்திருப்போமா இல்லையா அது ஒரு படியா இன்னொன்று இலவசமாக கிடைக்கிறதான என்று ஒன்றுக்கு இரண்டு என்று வாங்கி வந்து வீட்டில் வைத்துக் கொள்வார்கள் எங்களுடைய ஆயுள் வீட்டுக்கு கொடுத்து விடுவோம் எங்களுடைய சொந்தக்காரருக்கு கொடுத்து விடுவோம் என்று எடுத்து வருகின்றவர்களும் இருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அது பரம்பரை அந்த வைரஸ் தொற்று அதில் இருக்குமாக இருந்தால் அது பரம்பரை அடைவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆனால் இப்பொழுது முதல் வந்த ஒரு நேர் சொன்னார் நேற்றைய தினம் 15 காலையில் தான் அவருடைய இறப்பு தொடர்பாக அறிவிக்கப்பட்டது இல்லையா அதற்கு முன்னர் அவருடைய மனைவி இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் 3 பின்னர் அவர் பணி செய்யவில்லை என்பதன் காரணமாக அது நீண்ட நாட்கள் கடந்து விட்டதுதானே கவலை கொள்ள தேவையில்லை என்று சொல்லப்படுவது சரியான கேட்கிறேன் அதுக்கு முன்ன ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டு பதில் சொல்ல விரும்புறேன் நேற்று முன்னாள் வந்து நீங்கள் பார்த்திருப்பீங்க வந்து அதாவது சென்னைக்கு வந்து சைனால இருந்து வந்த உதவி பொருட்கள்ல வந்து அதுல கொரோனா தொற்று கிருமிகள் இருந்தான்னு சொல்லி 108 பேருக்கு வந்து உண்மையா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த பேக் பண்ண இதுல இருந்தான் வந்தாண்டு அதே மாதிரி இவைக்கு டெலிவரி பண்ண பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரிண்டருக்கு போய்க்கல வந்து அந்த பேப்பர்ல வந்து கொரோனா இருக்கான்னு சொல்லி என்ன உத்தரவாத் அதுலயும் இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்க பிரிண்ட் பண்ணி போட்டு வெளியில வரைக்கும் இதை கொண்டு போய் இருந்திருக்கலாம்
நிச்சயமாக வந்து கூட வந்து சப்ளையர்ஸ் மற்றும் இந்த பேக் பண்ற இதுகள்லாம் கூட வருது. சரி, அமேசான் கம்பெனி எல்லாம் அது புரிகிறது. நான் கேட்பது இந்த கால அவகாசம், கவலைப்பட வேண்டிய கால அவகாசத்தை கடந்து விட்டதா? இனி பயப்பட தேவையில்லை. அப்ப அப்படியானால் அந்த நிறுவனம் நாங்கள் என்னென்ன இடங்களுக்கு விநியோகம் செய்தோம், மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும், சுகாதார பரிசோதனைகளை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுங்க. அறிவிக்கப்பட்டது, அனுதாபம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த எங்கெல்லாம் இது விநியோகம் செய்யப்பட்டது என்ற விவரங்கள் அறிவிக்கப்படவில்லை. என்ன காரணம் நினைக்கிறீர்கள்? இது வந்து உண்மையா வந்து ஸ்டார்ட்ல வந்து இவர் வந்து உள்ளும் எங்களுடைய அச்சகத்துல இருந்து வெளியில போன பேப்பர் அத்தனையும் இவர் கிளிய பண்ணா மிச்சம் எல்லாம் வந்து அது டெலிவரியில வந்திருக்க முடியாது. அது என்ன பொறுத்தல இவர் அது கிளிய பண்ணாத மட்டும் நாங்கள் இதை நாங்கள் நம்ப முடியாது. சரி, நன்றி. கலந்து கொண்டு போய் நாங்கள் மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். எங்க நிகழ்ச்சியில் கலந்து வந்திருக்கிற அடுத்த நேயர், வணக்கம். யார் பேசுறீர்கள்? வணக்கம், நான் செல்வா இருக்கிறேன். செல்வா, சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு என்ன சொன்னாலும் இவர் வந்து அந்த நியூஸ் பேப்பர் இடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போனாரா, இல்லாட்டிக்கு நியூஸ் பேப்பர் செய்து ஒரு பே ஹவுஸ்ல கொண்டு வச்சிருந்து அப்புறம் அங்கிருந்து இவர் எடுத்து சப்ளை பண்ணாரான்றது தெரியாது. மற்றது டெஃபினெட்லியா இப்ப இவரோட இவர் எங்க போயிருந்தாரு, எங்க வச்சிருந்தாரு என்று சொல்லி அந்தந்த இடத்துல போனாக்கள் எல்லாரும் வந்து கட்டாயம் இருக்க ஒரு செக்அப் பண்ணி பாக்கணும். இன்றைக்கு போயிருக்க இனி ஒரு அஞ்சாறு நாள் மிச்சம் தெரியும், இனித்தான் தெரியும் எத்தனை பேருக்கு வர போகுது. ஆனால் மூன்றாம் தேதிக்கு பின்னர் அவர் இந்த விநியோகத்தை செய்யவில்லை. ஆனால் அந்த காலம் கடந்து விட்டது, பயப்படுத்தவில்லை என்று சொல்லப்படுவது எவ்வாறு பாக்குறீங்க? அப்படி சொல்ல இல்ல, அது மூன்றாம் தேதி வேறு மூன்றாம் தேதி செய்யறேன்னா அதுக்கு முதல் தான் அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த முதல் அதுக்கு முதல் தான் இந்த வைரஸ் அவருக்கு படிஞ்சிருக்கும். அப்ப அதுக்கு முதலே அவர் எங்க போயிருந்தார், எங்க சென்றிருந்தார் என்று சொல்லி அந்த இடங்கள் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் பண்ணி பாக்கணும். சரி, நன்றி. நன்றி செல்வா, உங்களுடைய கருத்துக்கு மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் அடுத்த வணக்கம், யார் பேசுறீர்கள்? வணக்கம் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து இப்ப வந்து கடைசியா நியூஸ் சில நியூஸ பார்த்தா கொரோனா வந்து குணமானவங்களுக்கு வருதுன்னு போட்டிருக்காங்க. சோ அப்படிலாம் பாக்கும்போது நான் இப்ப நீங்க சொல்றது நீங்க சொல்ற நிகழ்ச்சி பார்த்து மூன்றாம் தேதி அவர் வேலை செய்யவில்லைங்கிற மாதிரி சொல்றீங்க. ஆனா இப்ப நான் நியூஸ்ல எனக்கு இந்த நியூஸுக்கு முன்னாடி காலையிலேயே வாட்ஸ்அப்ல வந்துடுச்சு, அவர் மூன்றாம் தேதி பேப்பர் போட்டான்னு வந்திருக்கு. அது போட்டாரோ போடவில்லை அது வேற விஷயம். இல்ல, அவருடைய அவர் பணியாற்றிய நிறுவனத்தின் சார்பாக சொல்லப்பட்ட தரவை தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லப்படுவதை விட அவருடைய நிறுவனத்தின் சார்பாக சொல்லப்பட்ட தரவை தான் குறிப்பிடுகிறோம். போடலன்னே வச்சுங்க, பரவாயில்ல போடலன்னு இருக்கட்டும். இருந்தாலும் இந்த வைரஸ் வந்து இன்னைக்கு வந்து நாளைக்கு சாகுற வைரஸ் கிடையாது. இது இன்னும் வைரஸ் குணமானது அடியில் இன்னும் தங்கி இருக்குன்னு சொல்றாங்க. வயிற்றுக்கள் உடம்புல ஏதோ ஒரு வைரஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நுரையீரலுடைய கீழ்பகுதியில் தங்கி இருக்கும் அது டெட் செல்லா இருக்கும் லைவ் செல்லா இருக்கும் அது வேற விஷயம். அப்படி இருக்கும்போது இப்ப மூன்றாம் தேதியில இருந்து வரவில்லை அதனால இல்லை என்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது நிச்சயமா அது வந்து ஏற்றுக்கொள்ளாத விஷயம். அதுக்கு முன்னாடியே அவருக்கு தொற்று அவரே அறியாமலே அறிந்திருக்கு. அது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லாவிட்டாலும் அந்த நிறுவனம் வந்து நிறுவனத்தாக பணிபுரிந்திருக்கிறார். அவர்கள் வந்து அவர்கள் நிச்சயமாக தெரியும் எந்தெந்த நிறுவனங்களுக்கு எந்தெந்த இடங்களுக்கு இவர் இந்த பேப்பர்களை அவர்கள் வார வாரம் செய்யறவர் தானே, நிச்சயமாக தெரியும். சோ அது வந்து அடையாளம் கண்டு அது தெரிவித்திருக்கும் முன்கூட்டியே அரசாங்கத்திற்கோ இல்ல நிறுவனங்களுக்கோ மக்களுக்கோ ஒரு முத்தாரிப்பு கொடுத்திருக்க வேண்டும். இது அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு மட்டும் உரிய பொறுப்பா, அல்லது ஏனைய இந்த பத்திரிகைகளை விநியோகம் செய்கின்ற மையங்களாக விளங்கிய வணிக நிலையங்கள் சமூக மையங்களை சார்ந்தவர்களும் இதை அறிவிக்க வேண்டிய கடப்பாட்டு தெரிந்திருந்தால் நிச்சயமா அணிந்திருக்க வேண்டும். இப்ப வந்து இவர் ஒரு வாரமும் வேலை செய்யலன்னு சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி தனிமைப்படுத்தலன்னு சொல்றாங்க. அப்படின்னு நிச்சயமா சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை தெரிஞ்சிருக்கும், அவங்களும் செய்திருக்க வேண்டும். நிறுவனங்கள் தெரியாமல் அந்த முகவர்கள் இருப்பார்கள், அவர்கள் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். தெரிந்திருக்கிறவர்கள் யாரும் ஒருத்தர் சொல்லி இருக்க வேண்டும். ஏன்னா இது வந்து ஒரு சமூக பரவல், இது வந்து எதிர்வது ரொம்ப கூடியது. இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும்தான் தாக்கக்கூடியது. என்ன ஏனென்றால் தாக்கக்கூடிய வைரஸ் சொல்லவில்லை இவரு, நம்முடைய சமூகத்திலும் நம்முடைய சமூக கடைகள் கோயில்கள் இந்த மாதிரி இடம் தான் சொல்லுவார். சோ அங்க செல்பவர்கள் நம்முடைய சமூகத்தில்தான் செல்வார்கள். சோ இது வந்து பெரும் பாதிப்பு நம்முடைய சமூகத்தில் தான் ஏற்படும். சோ நிச்சயமாக சொல்லியிருக்க வேண்டும்.
அது பிழைதான், சொல்லாம விட்டது பிழைதான், அது அலட்சியமா இருந்து தவறுதான் என்னுடைய கருத்து. நன்றி கலந்து கொண்டு பேசி ரமேஷ், மீண்டும் பேசுவோம். வணக்கம். அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? ஹலோ, வணக்கம் அண்ணா. வணக்கம், உங்கள் பெயர்? என்னுடைய பேர் பிரணவன். பிரணவன், சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னன்னா, இதுல வந்து உதயன் பத்திரிகை வினவை தலைவருக்கு வருத்தம் வந்ததோ வரையிலையோ என்று அடுத்த கட்டம், உதயன் பத்திரிகைக்கு வந்து ஒரு சமூக பொறுப்பு ஒன்று இருக்கு. தான் நீங்க பாருங்க, இப்ப ஒரு பெற்றோக்கடாவில ஒரு வேற சில கேசியருக்கு வருத்தம் ஒன்று வந்தா, வருத்தம் வந்த உடனே பெற்றோக்கடா வந்து எல்லாருக்கும் இமெயில் பண்றது, இப்ப இந்த லொகேஷன்ல வேலை செய்த ஆளுக்கு வருத்தம் வந்திருக்கு, அதுக்கு போனாக்க நீங்க உங்களை செல்வச பயன்பாடு உங்களை தனிமைப்படுத்தி வச்சு உங்களை சொல்லி பெற்றோக்கடா எல்லாம் இமெயில் பண்ணது. இதுல நாங்க எங்க சமூகமாக நாங்க உதயன் பத்திரிகை ஒரு சமூக பொறுப்பு இருந்தது, அவர்கள் கண்டிப்பா அவருக்கு அந்த வருத்தம் ஆரம்பிக்கையே அறிவிச்சிருக்கணும் எல்லாருக்கும். ஆனால் இப்பொழுது அறிவிக்கப்படவில்லை. இத்தனை நாங்கள் பேசுவதே பல நாட்கள் கழிந்துதான் பேசுகிறோம். அவருடைய மனைவி நான் நினைக்கிறேன் திங்கட்கிழமை அளவிலே உயிரிழந்தார். நாங்கள் செவ்வாய்க்கிழமை பேசுகின்ற பொழுது இந்த விடயம் தொடர்பாக பேசினோம். ஆனால் புதன்கிழமை நேற்றைய தினம் அவர் உயிரிழந்தார். இவையை சார்ந்து இந்த இடைப்பட்ட காலப்பகுதியிலே சமூக வலைத்தளத்தில் இதுதான் பிரதான பேசுபொருள், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதற்கு பின்னரும் கூட அவர்கள் தரப்பிலிருந்து எந்தெந்த நிறுவனங்களுக்கு இது விநியோகம் செய்யப்பட்டது, எந்தெந்த மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது என்ற விவரங்களை அவர்கள் வெளியிடவில்லை. அவை இந்த நிலையிலே இனி பொதுமக்கள் தரப்பிலிருந்து செய்யப்பட வேண்டிய நடவடிக்கை என்ன? அவர்கள் எவ்வாறு தம்மை பாதுகாத்துக் கொள்வது? இப்ப இதுல என்னன்னா, உண்மையிலேயே இது ஒரு சமூகம், எங்கட சமூகம் இது முதல்ல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்ல இந்த இவையினர் மரணத்துக்கு பிறகு இப்ப எங்கட சமூகம் விழித்திருக்கு என்று சொல்லுவோம் நம்ம உண்மை. அதை விட இப்ப வந்து அது பத்திரிகை நிறுவனம் வந்து அதை தாங்கள் இன்னும் வெளியிடவில்லை, கண்டிப்பா அது வெளியிடுவோம். நம்ம நிறைய பேர் கேக்கினா வெளியிடல. அப்படி இல்லாட்டாலும் அந்த உதயன் பத்திரிகை கொண்டே வைக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்தாபனங்கள், அவையும் தமிழ் ஸ்தாபனங்கள் தான், கோயில்களாக இருக்கலாம் அல்லது கேட்டரிங்கா இருக்கலாம் அல்லது குரோசரி ஸ்டோரா இருக்கலாம், எல்லாமே எங்க தமிழ் ஸ்தாபனம். அவையில் வந்து அதை அவன் இதுக்கு முன்னாலே அட்லீஸ்ட் எழுதி போட்டு பாராங்கள், நீங்க எப்படி நடந்திருக்கு 100% அவரை வந்து நாங்க சொல்ல அப்படி வந்திருக்கலாம். இது வந்து ஒரு சமூகம் சார்ந்து நாங்க சிந்திக்க வேண்டியது. இது கண்டிப்பா உதயன் பத்திரிகைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. நான் நினைக்கிறேன் அவர் இதை இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தா கண்டிப்பாக வெளியிடணும், இடத்துக்கு நாங்கள் பத்திரிகை விநியோகம் செய்தாங்கள் கண்டிப்பாக பப்ளிக்கா வெளியிடணும், ஒரு சமூகம் சார்ந்து ஒரு சமூக பொறுப்புள்ள ஊடகமா அவர் செய்யணும் நாங்கள் கேட்டுக்கொள்ளணும். நன்றி பிரணவன், உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். எங்க நிகழ்ச்சியில் நன்றி. அடுத்த நேரம் யார் பேசுறீர்கள்? அதை நாங்கள் எழுந்தமானமாக குற்றம் சாட்டிவிட முடியாது. அதை அந்த உறவுகள் சார்பில் அவர்கள் தெரியப்படுத்துகின்ற, அந்த குடும்பத்தவர்கள் சார்பில் தெரியப்படுத்துகின்ற விடயங்களைத்தான் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதிலே என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன், அதை நீங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதை கடந்து, நாங்கள் ஒரு திருமண விழா வருகின்ற பொழுது, ஆடம்பரமாக நடத்தப்படுகின்ற திருமண விழாவுக்கு நாங்கள் போட்டுக்கொண்டு பணம் பொருள் கொடுக்கிறோம் இல்லையா, மொய் எழுத்துகின்ற சொல்வார்கள். அதன் அடிப்படையில் அவ்வாறு செய்கின்றவர்கள் இடர்காலத்திலே பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு இவ்வாறு உதவிகள் செய்வதில்லை. நாங்கள் என்ன செய்கிறோம், திருமண நிகழ்வுக்கு இறுதிச் சடங்குக்கு சென்று விட்டு வருகிறோம். ஆனால் ஒரு குடும்பத்திலே பெற்றோர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள் ஒரே சமயத்திலே, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மூவரும், அவர்களுடைய பிள்ளைகள் மூவரும் இளவயது பெண்கள் இல்லையா, 29 வயது, 22 வயது, 18 வயது. நீங்கள் அவர்களுடைய நிலையிலே இருந்து பார்க்க வேண்டும். அவர்கள் மீது அனுதாபப்பட்டு அந்த பிள்ளைகளுடைய ஒரு நண்பி தன்னுடைய முழு விவரத்தையும் வழங்கி, நான் தான் இதை அவர்கள் சார்பாக செய்கிறேன், முழு பணமும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அவர் செய்கிறார் இல்லையா. அதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால், இது சிலருக்கு இருக்கக்கூடிய கேள்வி, அது நியாயமானது தான். ஏனென்றால் பொதுவாகவே இந்த தொண்டு நிறுவனங்கள் ஊடாக பணம் வழங்கப்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட நிதி அவர்களுக்கான சேவை வரியாக அறவிடப்பட்டு வரும் இல்லையா. அது நாங்கள் நிவாரணம் வழங்குகின்ற பொழுதோ இவ்வாறான நடைமுறைகளை பார்த்தால் அது பெருந்தொகை பணம். அதன் மூலமாகத்தான் அந்த நிறுவனங்களுடைய அதிபதிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் இதனோடு ஒப்பீடு செய்ய முடியாது. இது மிக குறைந்தளவு வருமதியோடு கூடியதாகத்தான் அந்த நிதி சேகரிப்பு நிறுவனம் இணையத்தின் மூலமாக அந்த கோ ஃபன்மி என்ற நிறுவனம் இயங்குகிறது. நீங்கள் கேட்ட கேள்வியினூடாக இனிவர்களும் புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், அவர்கள் 2.9% சேவை வரியாக அறவிடுகிறார்கள் சரியா. அதைவிட நீங்கள்
எத்தனை டோர்களை கட்டணமாக அவர்களுக்கு நன்கொடையாக வழங்கினாலும் அதற்காக டிரான்சாக்ஷன் ஃபீ 30% அறவிடுகிறார்கள். இதுதான் அவர்களுடைய அறவீடு. மிகுதி பணம் அந்த சேகரிக்கப்படு யாருக்காக சேகரிக்கப்படுகிறதோ அவர்களுடைய வங்கி கணக்கிலே வாய்ப்பிலிடப்படும். அதை சேகரித்தவர் தான் பெற்று இவர்களுக்கு கொடுக்கலாம். அல்லாது போனால் அவர்களே இந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட தரப்புகளுடைய வங்கி கணக்குக்கு அந்த பணம் சென்று சேரக்கூடிய வகையிலே செய்து கொள்ளலாம். இதை நாங்கள் இருந்த மாணவமாக கண்ணை மூடிக்கொண்டு பேசாமல் அந்த இணையதளத்துக்கே சென்று பார்வையிடுவதன் மூலமாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இதிலே ஏனைய தொண்டு நிறுவனங்களைப் போன்று 4-5 கைகளெல்லாம் மாறி அந்த நிறுவனங்களுடைய முதலாளிகள் அல்லது அதனுடைய அதிகாரிகள் எல்லாம் இந்த பணத்திலேயே வாழக்கூடிய நிலையே அந்த நிறுவனம் இல்லை. ஆனால் அது குறிப்பிட்ட அளவு ஒரு பெறுமதி அதிலே சேவை வரியாக அவர்கள் அறவிடுகிறார்கள். அதனை நாங்கள் சொல்லி வைக்க வேண்டும். என்றால் எவரும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த எழுந்தமானமான அல்லது அரைக்குறையான செய்திகளை படித்துவிட்டு முடிவெடுக்கக்கூடாது என்பதற்காக. அவை இது பாதிக்கப்பட்ட அந்த 3 பெண் பிள்ளைகள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சொந்தங்கள் இருக்கலாம், பந்தங்கள் இருக்கலாம், யாரும் இருக்கலாம். ஆனால் எல்லோரும் எல்லா நேரத்திலும் தொடர்ச்சியாக இவர்களுக்கு தேவைப்படுகின்ற பொருள் உதவியையும் தார்மீக ஆதரவையும் வழங்குவார்கள் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அவை ஆடம்பர திருமணங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற நாங்கள் இதிலே கிள்ளி கொடுப்பதிலே தவறில்லை. இதிலே 1,000, 10,000, 20,000 என்று யாருமே கொடுக்கவில்லை. 50, 100 என்று கொடுத்திருக்கிறார்கள். சிலர் 300, 200, 500 என்று கொடுத்திருக்கிறார்கள். அவை எங்களுடைய சமூகம் ஒரு இரக்கத்தின் அடிப்படையிலே பாதிக்கப்பட்ட ஒரு தரப்புக்கு இவ்வாறு கை கொடுப்பதிலே அதை நாங்கள் தவறு என்று சொல்ல முடியாது. சரியா? நன்றி. கலந்து கொடுமைக்கு நாங்கள் மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். மாத்தமிழகம் இரவு ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய கருத்தாடல் நிகழ்ச்சியில் ட்ரூண்டு பெரும்பாகத்தில் தமிழ் வணிக நிலையங்களுக்கும் சமூக மையங்களுக்கும் தமிழ் பத்திரிகை ஒன்றினுடைய விநியோகஸ்தராக பணியாற்றிய தமிழரும் அவரது மனைவியும் COVID-19 வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழந்தமை தொடர்பில் சமூகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய அபாயம் என்ன, கரிசனை என்ன என்று உங்களுடைய உள்ள கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் மூலமாக இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களை இணைத்திருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். 4169 5055 இது நீங்கள் பேசுவதற்கான வாய்ப்பு. ஏன் இந்த வாய்ப்பை வழங்குகிறோம்? ஏற்கனவே இது சார்ந்து சமூக மட்டத்திலே அதிகம் பேசப்படுகிறது. சமூக வலைத்தளங்களில் இது பிரதான பேசு பொருளாக இருக்கிறது. சமூகம் இந்த COVID-19 பொறுத்தவரையிலே அடுத்தவருக்கு வரும், அடுத்த நாட்டுக்கு வரும், அடுத்த நகரத்துக்கு வரும், எனக்கு வராது என்ற எண்ணப்பாட்டில் அதிகம் இருந்தவர்கள். ஆனால் இந்த தம்பதிகளுடைய உயிரிழப்பு தான் பலரை விழிப்பு கொள்ள வைத்திருக்கிறது. ஆமாம், எங்களை நெருங்கிவிட்டது இந்த COVID-19 வைரஸ் என்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கிறது. அவருடைய உயிர் பலிகளுக்கு மத்தியிலே, அவருடைய குடும்பத்தினுடைய தியாகத்துக்கு மத்தியிலே தான் இந்த விழிப்புணர்வும் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படியிருந்தும் கூட அந்த குடும்பத்தினுடைய உறவினர்கள் மட்டத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம், இந்த விடயம் தொடர்பாக அவர் பணியாற்றிய நிறுவனத்தினுடைய நிறுவனம் இது சார்ந்து உரிய நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், சமூகத்துக்கு அறிவித்திருக்க வேண்டும். இதனோடு தொடர்புபட்ட நிலையங்கள் குறைந்தபட்சம் தாம் இது தொடர்பாக மக்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்க வேண்டும் என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள், கருத்தை முன்வைக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே உங்களுடைய எண்ணப்பாடுகளை பிரதிபலிக்கும் முகமாக இந்த நிகழ்ச்சியை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் நிகழ்ச்சியில் கலந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுகின்றீர்கள்? ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பெயர்? ரமேஷ். ரமேஷ், உங்களுடைய கருத்து என்ன? முதலாவது வந்து இப்ப வந்தது என்னன்னு சொல்லி அது நாங்க இப்ப இதுல ஆராய்ஞ்சு கொண்டிருக்கல. அது அவர் வந்து ரெண்டாவிலேயே மூத்த பத்திரிகையாளர், ஒரு ஆசிரியர் என்ற இது வீதியில அவர் முதல் தெரியப்படுத்திருக்கோம். அடுத்தது அவர் போட்ட விநியோக கடைகள், பேக்கரிகள், அவையிலெல்லாம் உடனடியா மீடியாக்களுக்கு சொல்லிருக்கோம் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இப்படி நடந்தது என்னன்னு தெரியல, ஆனா நடந்திருக்கு. இத நீங்க எல்லா இதுக்கும் நீங்க அறிவிக்கணும்னு சொல்லி அதை கூட சொல்லல. ஆனா இப்ப அந்த பிரச்சனை வந்து முடியுதுன்னா, நடந்து கொண்டிருக்கு இப்ப இப்ப எங்கட சமூகம் என்னன்னு சொன்னா, இப்பதான் இந்த ரெண்டு பேர்த்த உயிரிழப்புக்கு பிறகுதான் எங்கட சமூகம் வந்து விழிப்பா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை கண்டிருக்கு. ஓஹோ, எங்கட வீட்டுக்குள்ளே படலைக்கையும் வந்துட்டுது ரெண்டு வந்திருக்கு, அதைத்தான் நான் சொல்ல வரேன், இனி விழிப்பாருங்க. ஆனா அவையில் அந்த எந்த ஊடகமா இருந்தாலும் என்ன இருந்தாலும் சொல்லியிருக்கோம் சரி பிள்ளை. அது பிறகு நானே சம்பித்து போயிருக்கிற இலைவேல் வந்து இப்ப ஒரு சும்மா அவர் அவரை சொன்னார், இவர் சொன்னார், மூன்றாம் தேதி போனார் வந்தாரு, அது இப்ப பிரச்சனை இல்லை. சமூகத்துக்கு இப்படித்தான் பிரச்சனை, எல்லாருக்கும் சொல்லுவோம் இப்படி நடந்து போச்சு பாருங்க.
நன்றி ரமேஷ், உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு நடத்த நேரம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், நான் செல்வன் கதைக்கிறேன். செல்வன், சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? இறந்து போன ரெண்டு பேருக்கும் சரியான அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு, இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, தனியா அந்த உதயன் பத்திரிகை மட்டும்தான் நடந்தது இல்லை, அங்க இங்க அந்த உதயம் பத்திரிகை மட்டுமில்ல, எந்த பத்திரிகை வெளியாகப்பட்டிருக்கங்கள இருந்தும் எல்லா பத்திரிகைகளும் இதை கட்டாயம் விழிப்புணர்வு வைக்கணும் என்றால், பத்துக்கிற வைக்கிற இடங்கள் வந்து சரியான அடக்குமுறையில வைக்கிற எல்லாரும் கிளறி கிண்டிப்பாடுதான் போறவை. சகல பத்திரிகைகளும் பாதிக்கப்பட்டுக்கலாம், இது பத்திரிகையில இருந்து மற்ற பத்திரிகைக்கும் தாவி இருக்கலாம். தனியா ஒரு நிறுவனத்தை மட்டும் நான் கம்ப்ளைண்ட் பண்றது அர்த்தம் இல்லை, இருந்தாலும் நிறைய பத்திரிகைகள் ஒழுங்கீதமா தான் நாங்க வைக்கப்பட்டிருக்கோம். இதுவரை நீங்க சொன்ன மாதிரி சில பேர் பத்திரிகை எடுக்கிறது எல்லாம் சும்மா அடுத்து பாத்துட்டு விட்டுட்டு போயிடலாம், சில அதையும் தரப்பிட்டு போயிடலாம். நடக்கும் வீட்டுக்கு எடுத்து சென்று அதை வைத்துதான் மெருக்குரிய விட்டுவார்கள், ஓமம் விட்டுவார்கள், மா வைப்பார்கள், எல்லாம் இதுவரை நாங்கள் விழிப்புணர்வு ஏற்றுக்கோடும். இது யார குறை சொல்றது முக்கியமான விஷயம் இல்லை, இதுல முக்கியமான விஷயம் ஒரு விழிப்புணர்வு தான் முக்கியமான. சிலவள இந்த சம்பவம் தெரிஞ்ச உடனே வீட்டுக்காரரே இதை பத்தி உடனே அறிவிச்சிருக்கலாம், மீடியாவுக்கு எங்களை அப்பாவுக்கு இப்படி சொமலா இருக்கு, இவர் இந்த வேலை செய்யற உடனே அவையும் அறிவிச்சிருக்கலாம், அல்லது ஊடகம் அறிவிச்சிருக்கலாம், அல்லது ஒரு பொது நலமான. நாங்கள் சில விடயங்களை அந்த இடத்தில் இருந்து கொண்டு யோசிக்க வேண்டும். சில சிறப்புகளை நாங்கள் போட்டால் தான் அந்த உணர்வை புரிந்து கொள்ளலாம். அந்த குடும்பத்திலே ஒரு தொற்று வந்துவிட்டால் அவர்களுடைய சிந்தனை எல்லாம் முடக்கப்பட்டு விடும், அவர்கள் சிந்திக்கவே முடியாது இல்லையா. அவர்கள் அவருக்கு அறிவிக்க வேண்டும், இவருக்கு அறிவிக்க வேண்டும், எப்படி தங்களுடைய சொந்தங்களை காப்பாற்ற முடியும் என்றுதான் யோசிப்பார்கள். சரி, அவருக்கு வந்து விட்டது, எனக்கு வந்து விட்டதா என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இல்லையா. அப்படியான விடயங்கள்லாம் இருக்கும். ஆகவே அவர்கள் அதை செய்திருக்கலாம், இதை செய்திருக்கலாம் என்று நாங்கள் பேச முடியாது. அதன் காரணமாக தான் விருப்பு வெறுப்புகளை கடந்து அவர்கள் சார்பாக சேர்க்கப்பட்ட நிதியிலே நாங்கள் பிழை பிடிப்பதை நான் விரும்பவில்லை. காரணம் என்னவென்றால், ஆமாம், நாங்கள் விழாக்களுக்காக மகிழ்ச்சியூட்டுகின்ற விழாக்களுக்காக களிப்பூட்டும் விழாக்களுக்காக நிதி கொடுக்கக்கூடியவர்கள் நாங்கள். இரவு விருந்துக்கு நிதி கொடுத்து அதுக்கு டேபிள் ஒதுக்கி விழா எடுக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஜூலை மாதம் கருப்பு ஜூலை என்று நடந்தாலும் கூட நாங்கள் ஹாபர்லே கப்பல் வாடகைக்கு அமர்த்தி அங்கே டின்னர் நடத்தினார்கள் நாங்கள் சரியா. அப்படிப்பட்ட ஒரு சமூகம், ஒருவர் இறப்பின் பின்னால் அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, பெற்றோர் இழந்திருக்கிறது என்ற காரணத்துக்காக அவர்களுக்கு நிதி கொடுக்கக்கூடாது என்று தடுப்பது அது மிக முடிவான செயலாக மாறிவிடும். அவை அந்த விடயத்திலே அந்த சேர்க்கப்படுகின்ற நிதி பத்திரமாக போய் சேருகிறதா என்பதை உறுதிப்படுத்துவது அது நியாயமான கோரிக்கை. அதை நாங்கள் கமிஷன் எடுத்துக்கொண்டு அந்த நிதியை கொடுத்தாலும் பரவாயில்ல, ஏதோ கிடைக்கிறது லாபம் நினைக்கிறதா பெருந்தன்மையா இருக்கும் நான் நினைக்கிறேன். அவைக்கும் அதை நிதி சேர்க்கிற ஆக்களுக்கும் ஒபிஷியல் எக்ஸ்பென்சிவல்ஸ் இருக்கும், அதை எடுத்துக்கொண்டு கொடுக்கல எதுவும் இல்லை, இதுல எந்த தப்பும் இல்லை, எல்லாரும் அதை புரிஞ்சு கொள்ள. அதைத்தான் நான் முன்னர் நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டிருக்கொள்ள தெரியவில்லை. பெரு நிறுவனங்கள் நிதி வழங்குகின்ற பெரு நிறுவனங்கள் அடிக்கின்ற கொள்ளையை விட இதற்காக $100 $3 அறவிடுகிறார்கள் சர்வீஸ் ஃபீ சரியா, அதை விட டிரான்சாக்ஷன் ஃபீ 30%. ஒருவேளை ஒரு முதியவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்றால் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பொறுப்பான இடத்துல இருக்கிறார்கள், பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் நாங்கள் இந்த விடயத்தை பேசுவதிலே லாப நட்ட கணக்கு பார்க்கலாம் சரியா. இது இது அந்த நடுத்தரவுக்கு ஒரு பத்திரிகை தானே அங்க ஒழுங்கா அடக்கப்பட்டு தமிழ் கடையில இருக்கிற கிடையாது, அவர்கள் அடுக்கி வைப்பார்கள். ஆனால் எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குதான், எல்லாத்தையும் அப்படி எழுத்து கொட்டுற பழக்கம் இல்லையா. ஒருவரை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாது, ஆனால் இது வந்து உலகமே அறியாத ஒரு புதுவிதமான வகையில் இதுதான் முதற்பெரியதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எப்படி நாங்கள் பாக்கிறோம் இல்லைங்களா, இப்போ நான் நியூஸ் பார்த்துருக்கேன், கனடா போஸ்ட்ல இருந்து டெம்பிளோக்கு வந்துகள்னு சொல்றாங்க, அவர்கள் மெயில் திருவோம் பண்றார்கள், மெயிலால வந்து ஆரை போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்றது, கனடா போஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணி அப்படியான இப்படி ஒரு ஏனைய நிறுவனங்கள் இதே போன்ற செய்திகளை நீங்கள் மைய ஊடகங்களில் பார்த்தீர்கள் என்றால் இந்த
விநியோக மையத்திலே இந்த நிலையத்திலே இப்படி ஒரு தொற்று வந்திருக்கிறதால் உடனடியாக அவர்கள் ஷட் டவுன் பண்ணுவார்கள், மூடுவார்கள், உடனடியாக சுகாதார அடிப்படையிலே முழுமையான ஒரு சுத்திகரிப்பு செய்வார்கள், அதன் பின்னர் தான் திறப்பார்கள். கிட்டத்தட்ட 2-3 நாட்கள் மூடப்பட்ட பின்னர், சுத்திகரிப்பு செய்யப்பட்ட பின்னர் தான் அவர்கள் அதை அந்த வலிமையான வியாபாரத்துக்கு திறந்து விடுவார்கள். அதான் அந்த நடைமுறையாக இருக்கிறது. இந்த விடயத்திலே எங்களுக்கு இங்கே என்ன நடந்ததுண்டே தெரியாது, அதை பற்றி அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படியான ஒரு நிலையிலே சமூக மட்டத்தில் பேசுகிறோம், சந்தையில் நின்று பேசுகிறோம், சந்திக்கிற பொறுத்து பேசுகிறோம், சமூக வலைத்தளத்தில் பேசுகிறோம், அவ்வளவுதான் இருக்கிறது. ஒழிய அதை கடந்து நாங்கள் ஒரு விழிப்புணர்வை பெற வேண்டும் என்பதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிறுவனம் அவை பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை. இது இயற்கையா வந்த ஒன்று, அது ஒரு கிரிமினல் குற்றமே இல்லை. சொல்லியிருந்தால் சமூகத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பில் இருந்து அவர்கள் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிற பேர் தான் கிடைத்திருக்கும். இதுலயே நம்ம ஒளிவு முறை இருக்கும் வெட்டிப்பிடிக்கலாம். அப்ப சமூகத்தில் அக்கறை இல்லாதவர்களா தான் இவ இருக்கணும். இப்ப கட்டாயம் அது அதை வடிவா இதை இதை அலசி ஆராய்ஞ்சு இதுக்கு ஒரு முடிவு காட்டித்தான் அதை விடணும். அவை முழு கடமை நமக்கு மேல சுமத்தப்பட்டிருக்கு. இப்ப அவை பின்னடிக்க வேண்டிய நோக்கம் இல்லை, என்ன உள்நோக்கம் இருக்கு அவைக்கு, இதுல அதுல என்ன புகைப்பாட இது வாங்கிக்கிற நான் டெல்லி டைம்ல பிள்ளை பிடிச்சிட்டு பாக்குறேன் என்ன பிடிக்க போயிடல. சமூக அக்கறையோட செயற்படுறவர் சமூகத்தின் வியாபார தலங்களில் இருந்து காசுகளை பெட்டி செலவை கட்டாயம் சமூக அக்கறையோட செயற்பட வேண்டிய அவையில கடமையும் கூட. இது ஏன் அவை சொல்லாமட்டது இது முழுக்குள்ள இது இதுல இருந்து வலிவா தெளிவா தெரியுது யார் யாராங்க அடையாளம் கொண்டு உள்ளவன் உண்டு. இது ஒருவரையும் குற்றம் சொல்வத நோக்கம் இல்லை, சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துக்காண்டி இது முதலே அறிவிச்சிருக்கப்பட வேண்டும் மக்களை. ஆமா, இத்தாலி போன்ற ஒரு நிலை வந்துவிடக் கூடாத எங்கள் சமூகத்தின் மத்தியிலும் என்பதுதான் கரிசனை. நன்றி கடந்த உடம்புக்கு, மீண்டும் பேசுவோம். நன்றி செல்வன். இங்கே நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம் ஜார்பி சந்தைகள். வணக்கம் இந்திரன். இந்திரன் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, நல்ல ஒரு கருத்தை கொண்டிருக்கிறீங்கள். மற்றது வந்து இந்த மார்ச் 3 கூட அவர் வேலை செய்ய, 3 கூட அவர் வேலை செய்யல. சரியோ மார்ச் இல்ல, ஏப்ரல் 3 ஏப்ரல் 3. ஓகே ஓகே, சரியா. அப்ப அந்த நானாம் பிள்ளையா கணிக்கிட்டேன். ஓகே, அறிமுகத்திலே உங்களுக்கு தெளிவாக உங்களுடைய மனக்கண்ணிலே அந்த படமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேதி எல்லாம் குறிப்பிட்டேன். ஏப்ரல் 3 என்றால் அதற்கு முன்பாக மார்ச் 27 வெள்ளிக்கிழமை அவர்கள் சொல்லாமட்டாலும் அவர் விநியோகம் செய்திருக்க இருக்கலாம் என்ற பொருள் படுகிறது. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை வருகிறது. மார்ச் 20 மார்ச் 13 என்ற ஒரு காலப்பகுதியை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டுமே. இது குறைந்தது 21 நாட்கள்லேருந்து 30 நாட்கள் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? 14 நாட்களுக்கு பின்னர் தான் வெளிப்படுகிறது என்று பொதுவாக வெளிப்படுகிறது என்றால் அதுக்கு முன்னரும் வந்திருக்கலாம், அதுக்கு பின்னரும் அது இதென்றிருக்கலாம் என்றாலும் கூட இவற்றை நாங்கள் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அந்த வைரஸ் பரம்பல் அதிகம் வீரியம் கொள்ளுகின்ற பொழுதுதான் அது தன்னுடைய அந்த சிம்டம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அறிகுறிகளை காட்டி அதன் பின்னர் அந்த நுரையீரலை தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து ஆளை முடக்கி அந்த உயிரை கொள்ளுகிறது இல்லையா? அது அந்த 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 ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோசஸ் வருகின்ற காலப்பகுதிக்குள் ஒருவர் அந்த காவியாக செய்யப்பட்டிருக்கலாம் என்பதுதான் இந்த விடயம். இதை நான் அப்படியே விண்ணப்பாத்து கொண்டு கற்பனையில் சொல்லவில்லை. நான் செவிகண்ட அந்த மருத்துவ விஞ்ஞானியோடு பேசியதன் பிரகாரம் சொல்கிறேன். அது நீங்கள் சிஎம்ஆரில் கூட செவிமடுத்து எடுத்திருப்பீர்கள் அந்த செவியை. அதிலே அதிலே அவர் கூறிய அந்த விளக்கங்களின் அடிப்படையில் நான் சொன்னேன். சரியா? சொல்லப்படவில்லை, இனி என்ன செய்யப்பட வேண்டும்? ஆமா, இப்ப என்னண்டா நீங்க சொல்றது சரி, இப்ப நான் சொல்றதை நீங்க சொல்றதை நான் வந்து ஏற்றுக்கொள்றேன். என்னண்டா, எனக்கு நல்ல ஒரு தைரியம் இருந்தால், எனக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் இருந்தால் இந்த கிருமி வந்து தாக்கப்பட்டாலும் கொஞ்சம் காலதாமதம். சரியா? ஆனா இதுக்குள்ள உண்மையில நான் எனக்கு அந்த பெரிய ஒரு மனவர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த சீனியர் ஹோம் எல்லாடிக்கு சீனியர் எல்லாடிக்கு அந்த வயதானவர்கள் அவதான் இந்த கூட வந்து பத்திரிகையில காவி கொண்டு போறது பொழுதுபோக்கு யோசிக்கவில்லை. ஏனென்றால் நாங்கள் படிக்காவிட்டாலும் எங்களுடைய அப்பா அம்மா படிப்பார்கள் என்று அப்படியே கடையில் இருந்த பத்திரிகை எடுத்துக்கொண்டே கொடுத்துவிட்டு போய்விடுவார்கள். அவர்களும் வேறு வழி இல்லை, வீடுகளுக்குள் முடங்கி இருக்க வேண்டும், அவர்களுடைய பராமரிப்பில் நிலையங்களில் முடங்கி இருக்க வேண்டும், அதை படித்திருப்பார்கள் அல்லது ஏனையவர்களூடாக கூட அந்த பொருளை கொடுத்து விட்டிருக்கலாம். இவர்கள் உள்ளே செல்வதற்கு இப்பொழுதெல்லாம் கட்டுப்பாடுகள் வந்திருக்கின்றன, அவ்வாறான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்கின்றன. அல்லது வீடுகளில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு நாங்கள் கொண்டே கொடுக்கிறோம், அவர்களுடைய பொழுதை போக்குவதற்காக கொடுக்கிறோம், இதை படியுங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்காக கொடுக்கிறோம் என்றும் செய்திருப்பார்கள். என்னண்டா உதயன்,
இப்ப நான் எனக்கு என்னுடைய அண்ணன் தகப்பனாக்கள் சொன்னீங்கன்னா பக்கத்துலான இருக்கிற அதுல போய் கொஞ்சம் பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டு வா, எல்லாத்துலயும் ஒவ்வொன்று எடுத்துக்கொண்டு வா, எனக்கு வாசிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நான் அதை கரிசனியா கொண்டு போறேன்னா என்னண்டா அவைகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு அதை வாசிக்கிறது. அவை எல்லாம் இந்த போனை தட்டிக்கிட்டு எல்லாம் பார்க்க மாட்டோம், இப்ப வர பொக்ஸ்ல கூட டிவியை உருட்டி வடிவா பார்க்க மாட்டோம் சரிங்களா. அப்ப அவைக்கு இந்த பேப்பரோட கொண்டு கொடுத்து விட்டா நல்ல சந்தோஷமா இருந்து பாப்பினு. அது அவர்களுக்கு மிகவும் இலகுவானது, இந்த மரபு சார்ந்த முறையிலேயே படிப்பது அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். ஆமா, ஆனா அது மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஒரு மனதுக்குள்ள ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, அந்த சீனியர் ஹோம் இருக்குல்லோ, சீனியர் ஹோம்ல நீங்க பாத்தீங்கன்னா சில சீனியர் ஹோம்ல இவையே கொண்டு டெலிவரி பண்ணி போட்டு வர சந்தர்ப்பமும் இருக்கு. இப்பொழுது அந்த பாதுகாப்பு நடைமுறைகள் காரணமாக இறுக்கமாக இவற்றை பின்பற்றுகிறார்கள். நிச்சயமாக அந்த சுத்திகரிப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும் நம்புகிறோம். இருந்தாலும் இது கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரி, இந்த பக்கத்துக்குள் ஒளிந்திருக்கும் என்று தெரியாது. அது செல்வதற்கு முன்பாகவே அது புரட்டப்பட்டிருந்தால் அதை அந்த அச்சகத்திலே அதை கட்டியவரோ அல்லது அதை விநியோகம் செய்தவரோ அதை தொட்டிருந்தால், உட்பக்கங்களிலே பட்டிருந்தால் அது காவி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. சார், நன்றி, நல்லபடியாக சொல்லுகிறீர்கள். மீண்டும் பேசுவோம். கட்டாயம் இருக்கு உதயன். என்னண்டா அந்த குளிர்காலத்துல வந்து அந்த கிருமி வந்து அப்படியே இருக்குமன்ற ஒரு ஐவீகம் வந்து எல்லாரும் சொல்லி நம்பாங்க. ஒவ்வொரு சடப்பொருட்களிலே ஒவ்வொரு கால அட்டவணையிலே அது உயிர் வாழும் என்று சொல்லுகிறார்கள். சரி, நன்றி, கலந்து கொண்டு மீண்டும் நன்றி. அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுறீர்கள்? வணக்கம், ரதன் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? இதுல வந்து உண்மையில பிறந்தவர் வந்து விட்டார். இவர்கள் இந்த நோய் ஆரம்ப காலத்திலேயே முதலாவது எங்க சமுதாயத்துக்கு அறிவித்திருக்க வேண்டும். இவர்கள் அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ண நியூஸ் பேப்பரை எடுத்து கொண்டு போய், அந்த பேப்பரை எடுக்காட்டாலும் அந்த பேப்பர் அடுக்கி வச்ச இடங்கள்ல மற்ற பேப்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து தொத்தி இருக்கும். மற்ற நிறுவனங்களுக்கு போய் அந்த இடங்களுக்கும் அது தொத்தி இருக்க சான்ஸ் இருக்குது. அவர்களும் இல்லை, இப்ப அந்த மூன்றாம் தேதிக்கு முதல் அந்த வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல பீரியட்ல கடைக்கு போய் வந்தவே இவைக்கு தலையடிக்குதோ அல்லது தும்முதோ அது எல்லாருமே செக் பண்ணுவோம். கட்டாயம் செக் பண்ணி தாங்கள் வந்து சமுதாயத்துல இருந்து கொஞ்சம் தனிமைப்படுத்தப்பட வேணும் அப்படி ஏதாவது இருந்தால். அப்ப அவர்களுக்கு நிச்சயமா இது வந்து ஒரு இப்ப நாங்கள் வந்து அவர் வந்து விட்டார் அறிவிக்க இல்ல போகல அதெல்லாம் செகண்ட் இஷ்யூ. இப்ப வந்து அவர் வந்து எத்தனை பேருக்கு இதை கொடுத்திருப்பார் அந்த நியூஸ் பேப்பருக்குள்ளால. படிநிலைகள் இருக்கின்றன. இப்பொழுது வெளிநாட்டிலிருந்து வருகின்றவர்களுக்கு தொற்று இருக்கிறதா இல்லையா என்பது கேள்விக்கு இடம் இல்லாமல் அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் தம்மை தாமே என்ற ஒரு விதி இருக்கிறதானே. அதே போன்று இதிலே ஒரு சந்தேகம் வந்து விட்டது. இதிலே ஒரு சந்தேகம் வந்து விட்டது. நான் சென்ற இடத்திலே அந்த கிருமி இருந்திருக்கலாம், அது எனக்கு தொற்றியதா இல்லையா என்று அறிகுறி எனக்கு தென்படவில்லை. இப்பொழுது இந்த இந்த எண்ணிக்கையை பரிசோதனைக்கான எண்ணிக்கையை குறைப்பதற்காக அவர்கள் உங்களை சுய பரிசோதனை செய்யக்கூடிய வகையிலான ஸ்டாண்டர்ட் குவஷனை வைத்திருக்கிறார்கள் இல்லையா. அதை வைத்துக் கொண்டு தெரிவு செய்து இதற்கு மேல் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் வாரங்கள் பரிசோதனை செய்யலாம் என்ற ஒரு நிலைக்குத்தான் அதை கொண்டு போகிறார்கள். ஆகவே அதுக்கு முன்னோடியாக ஒரு விடயம், குறைந்தபட்சம் தம்மை தாமே தனிமைப்படுத்துவதற்கு கூட இது வழி சமைத்திருக்கும். இது தொடர்பான அறிவித்தல் மக்களுக்கு சென்று சென்றிருந்தார். மற்றது என்ன இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பத்துல வந்து செக் பண்ணி இல்லையென்று விட்டவே இப்ப 21 நாளைப்புறம் திரும்ப அவைய செக் பண்ணி அவைக்கு இருக்குதான். ஜப்பான்ல கண்டுபிடிச்சிருக்கிறார்கள், கொரியாவில, சிங்கப்பூர்ல கூட கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அப்ப அவை ஏற்கனவே இருந்து ரிலீவ் பண்ணினவைக்கே இப்படி திரைக்க ஒட்டும் இல்லாம இருந்து பேப்பரை எடுத்து பார்த்து அந்த பேப்பரை எடுத்து போட்டு முதல் புட்டா வச்சுட்டு இருந்தவே எல்லாருக்கும் அதுக்குள்ள வர போகுது. என்ன சூடு அதை புட்டு அவிப்பட்டு தந்தா அதுவும் அவிஞ்சு போடும், அதுவும் அழிந்து போய்விடும். அவருக்கு பிடிக்காதபடியும் சூடு சூடு பிடிக்காது, சவர்க்காரம் பிடிக்காது, இந்த கிருமி நாசினிகள் பிடிக்காது. வைரஸ் வந்து சாயக செத்திருக்கும் இருக்கிற இடத்த உயிர்க்கும், அது வேற பிரிக்கிறேன். நாங்கள் அதை பத்தி கதைக்க தேவையில்லை, அதுவும் ஒரு பிரிக்கிறேன். மற்றது வந்து இந்த பத்திரிகையில வந்து இந்த இவர் இந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு ஏற்கனவே இல்லைன்னா வர்றதுக்கா, அந்த ஒய்ஃப் வந்த பிறகுதான் எங்களுக்கு இதுவே மக்கள் சமுதாயத்திலேயே ஒரு ஆக்களுக்கு இப்படி வந்திருக்குது. அதுக்கு மாதிரி யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஹஸ்பண்ட் வந்து அந்த இறந்த மரண செய்ய போட்டவர்கள் கூட அந்த நியூஸை இப்ப இன்னைக்கு நீங்கள் ஹரிக்கிற மாதிரி அந்த ஒய்ஃப் வந்த கலைஞர்கள் ஒரு 4-5 நாளைக்கு மேலே சரியாக சுதாரிக்கலை. சமூக வலைத்தளத்திலே அது ஒரு பேசுபொருளாக வந்துவிட்டது. அதன் காரணமாக தான் நாங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு நிகழ்ச்சியில் கூட இது தொடர்பாக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பேசினோம். அதன் பின்னர் அடுத்த நாளை நாங்கள் பேசிய மறுநாள் காலையிலேயே இந்த செய்தி மறு செய்தி வந்திருக்கிறது. அவை தொடர்ந்தும் இது தாமதிக்க கூடாது என்பதற்காகத்தான் இது தொடர்பாக பேசுகிறோம்.
அதாவது அவர்கள் இறந்தார்கள் போனார்கள் வந்தார் மட்டும் ஏற்கனவே இருக்கிற அவற்ற பிள்ளைகள் இருக்கல்ல அவர்களுக்கு நாங்கள் பணத்தை கொடுக்கலாம் ஆனால் அவர்களுக்கு ஒரு 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 விதமான ஒரு இச்சம் மாதிரி கொரோனா ஃபேமிலி அவர்களுக்கு அனுமதி இல்லை அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அது பொதுவிரி இந்த கொரோனாவினுடைய பொதுவிரி அதுக்கு நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இப்பொழுது அந்த பாதிக்கப்பட்டவர்களுடைய சம்பவத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய ஏனைய சமூகத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை இவ்வாறு பாதுகாப்பு என்பதான் கேள்வி உங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி ரதன் மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம் ஜார் பேசுகிறீர்கள் வணக்கம் உதயநாதன் சொல்லுங்கள் ராசநாதன் சொல்லுங்க கொரோனா தொடங்கி விவகாரமும் உலகை உருக்கி கொண்டிருக்கிற அந்த நிலையில வராத ஒரு அச்சம் இந்த மூன்று நாளைக்குள்ள வந்திருக்கு அப்ப நான் ஒரு சமூக தொடர்பாடல் பணிதான் செய்கிறது இப்ப நான் இறுதி பிறகுதான் என்ன நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்றால் இப்ப இவர் வந்து இந்த இந்த குறிப்பிட்ட ஆள் வந்து அவர் அந்த ஒரு கேட்டரங்கிலும் முன்பு பேர் செய்திருக்கிறாரு பணியாற்றினார் அதில் இருந்து அவருக்கு ஏற்கனவே விடுப்பு வழங்கப்பட்டு விட்டது என்பதை அந்த செய்தி குறிப்பில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது இந்த அவருடைய நிறுவனம் சார்ந்து இப்பொழுது அவர் அச்சகத்திலே வேலை செய்தார் அல்லது ஒரு கடையிலே வேலை செய்தார் அது அவற்றோடு முடிந்து போய்விடும் இல்லையா அவருக்கும் அந்த வீட்டுக்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய விடயம் ஆனால் அதிலே தொடர்பட்டவர்களூடாக சமூகத்துக்கு வரும் என்றாலும் கூட இவர் சமூகத்தோடு பிளங்கக்கூடிய ஒருவர் இல்லையா எல்லா இடங்களுக்கும் சென்று வந்திருக்கிறார் இந்த ஜிடிஏ எட்டோபிகோ மிஸ்ஸாகா பிரம்டன் நோத்யோக்கில் இருக்கக்கூடிய தமிழ் வணிக நிலையங்கள் மற்றும் சமூக மையங்கள் எண்ணி பாருங்க கணக்க அப்படி எல்லாரும் சென்று வந்திருக்கிறார் என்றால் இதை பற்றி நாங்கள் கவலை கொள்ள வேணுமா கரிசனை கொள்ள வேண்டுமா என்பதுதான் கேள்வி இல்லை இதெல்லாம் கடந்து போய்விட்டது ஏப்ரல் 3 தானே இப்போ ஏப்ரல் 16 ஆயிட்டது ஒன்று நடக்கல நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் வேணாம் என்றால் இப்போவே நீ போட்டு வர நிகழ்ச்சியை கட்டாயம் இது சமூக விழிப்புணர்வு எப்படிக்கணும் சம்பந்தப்பட்ட தரப்பினரோ அந்த நிறுவனங்களோ நான் பார்த்தா உறவுத்தமிழர்கள் கடையில கொண்டு வந்து நோட்டீஸ் ஒட்டுகிறேன் தான் நாங்கள் இந்த என்ன COVID-19 இது இத இலத்திரனியல் வடிவத்திலே வெளியிடுவதிலே பல நிறுவனங்கள் முற்பட்டிருக்கின்றன அது மைய ஊடகங்களாக இருக்கலாம் ஏனைய நிறுவனங்கள் கூட கணிசமானவை அந்த மாற்றுத் தெரிவுகளுக்கு செல்கிறார்கள் தொலைக்காட்சிகளை இப்பொழுது நிகழ்ச்சிகளை மட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு இந்த காணொளி மூலமாக சபைகளை வழங்குகின்ற அளவுக்கெல்லாம் நிலவரங்கள் மாறி இருக்கின்றன இந்த நவீன தொழில்நுட்ப வசதிகளை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு வகையிலே பாதுகாப்பு பொறிமுறைகளை அவர்கள் செய்கிறார்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இங்கே ஒரு அவசகாலநிலை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது 5 பேர் கூடக்கூடாது என்ற விதி வந்திருக்கிறது என்று தெரியும் அதையொட்டியதாக பல இறுக்கமான நடைமுறைகள் வந்திருக்கின்றன என்று தெரியும் சில விடயங்களிலே நாங்கள் இந்த துறையில் இருக்கக்கூடியவர்களின் அடிப்படையில் எங்களுக்கு சில விடயங்களில் அதிக கவனம் கரிசனம் செய்யப்பட வேண்டும் என்று இயல்பான அந்த புரிதல் இருந்திருக்க வேண்டும் இல்லையா கட்டாயம் இது வந்து அது தெரிஞ்ச உடனே அது அது ஒரு மக்கள் விழிப்புணர்வு விலகி கொண்டாந்து எல்லாரும் அறிவிச்சு இந்த இந்த நிறுவனங்களுக்கு அறிவிச்சு அதை ஊடாக இந்த விஷயங்களை இந்த நுகர்வோருக்குண்டான சொல்லி இருக்கலாம் நன்றி மற்றது இன்னொரு குடும்பத்தில் என்னென்னா இந்த இந்த காசு இருக்கிற விடயம் இருக்கல்லோ பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர்கள் அள்ளி வழங்குறார்கள் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுக்கு ஏற்கனவே நாங்கள் விளக்கம் கொடுத்து விட்டோம் இனியவர்களும் பேசுவது காத்திருக்கிறார்கள் சரியா அதில் நீங்கள் நன்றி கலந்து உடம்புக்கு மீண்டும் பேசுவோம் நன்றி வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்த வணக்கம் யார் பேசுகிறீர்கள் வணக்கம் உங்கள் பெயர் லோகேந்திரலிங்கம் நிகழ்ச்சியை கேட்கிறீர்கள் முதல்ல ஸ்பீக்கர் போனை நிறுத்திவிட்டு லோகேந்திரலிங்கம் அவர்களை ஸ்பீக்கர் போனை நிறுத்திவிட்டு
நீங்கள் உங்களுடைய ரிசீவர் மூலமாக பேசுங்கள். அப்பொழுதுதான் தெளிவாக பேசிக் கொள்ளலாம். நீங்கள் பேசுவதை நானும், நான் பேசுவதை நீங்களும், இருவரும் பேசுவதை நேர்களும் கேட்கலாம். செல்போனுடைய மவுத் பீஸை வைத்து பேசுங்கள். ஸ்பீக்கர் போனால் பேசாமல் மவுத் பீஸில் பேசுங்கள். சரி, சொல்லுங்கள் ரோவிந்திரலிங்கம். இப்பொழுது நீங்கள் சொல்ல வந்த விடயத்தை முதல் சுருக்கமாக சொல்லுங்கள். அதன் பின்னர் நீங்கள் இணைந்து கொண்டு வைக்க நன்றி. எங்கள் சார்பிலும் சில கேள்விகள் முன்வைக்கப்பட வேண்டியிருக்கிறது. சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கிறீர்களா? இணைப்பில் இருக்கிறீர்களா? லோகேந்திரலிங்கம், எங்கள் இணைப்பில் இருக்கிறீர்கள்? நாங்கள் பேசுவது கேட்கிறதா லோகேந்திரலிங்கம்? ஏன் பேசவில்லை நீங்கள்? தாமதித்தால் நானும் நானே தான் துண்டி நேர்கள் புரிந்து கொள்ள போறார்கள். இது அவப்பெயராக போய் என்னடா, நீங்களோ அல்லது மற்றவர்களோ பேசுவதை போல நான் உற்சாகமாக பேச முடியாது. நீங்க தயவு செய்து நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. இல்ல, நான் உற்சாகமாக பேச சொல்லவில்லை. நீங்கள் நான் பேசுகின்ற பொழுது நீங்கள் பேசவில்லை. மிக நீண்ட நேரமாக மௌனமாக இருந்தீர்கள். அதன் பின்னர் காணவில்லை. அதனால் கேட்டேன். சொல்லுங்க. நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், நீங்க உங்களை எந்த இடத்துல இருந்திருந்தால் உங்களுக்கு தெரியும். இரண்டாவது, நீங்க முதலாவது எனக்கு ஒரு கவலையான விஷயம் என்ன, நீங்கள் என்னையும் இதுல நீங்க அழைச்சிருக்கணும். நீங்க முதல் இல்ல, இது நேர்களுக்கான நேர அவகாசம். ஏற்கனவே நாங்கள் உங்களுடைய பதிவை பார்த்திருக்கிறோம். நீங்கள் உத்தியோகமாக உங்களுடைய ஊடகத்திலே வெளியிட்ட அந்த தரவுகளை பார்த்திருக்கிறோம். அவருடைய உறவினர்கள் சார்பில் வெளியிட்ட தரவுகளை பார்த்திருக்கிறோம். அவை சமூகத்தில் பேசப்படுகின்ற ஒரு விடயத்தின் அடிப்படையிலேயும் நேர்காணலாக நான் செய்யவில்லை. உங்களை தவிர்த்து விட்டு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களை குற்றம் சாட்டுகின்றவர்களை அழைத்து வந்து நான் நிகழ்ச்சி செய்யவில்லை. சரியா? இது சமூகத்தினுடைய ஒரு கருத்தாடல். சமூகம் சார்ந்து பேசப்படுகின்ற ஒரு விடயம் சார்ந்து பேசுகிறோம். அவை நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். இப்பொழுது நீங்கள் சொல்ல வந்த கருத்தை இந்த விடயத்திலே பதிவு செய்வது சிறப்பாக இருக்கும் என்றால் இணையர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இல்ல இல்ல, இதுல என்னடா நான் சொன்னேன், இதுல நான் மற்றவர்களை போல நான் இப்ப இருக்க முடியாம இருக்குன்றதை நீங்க தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. கேட்டுக்கொண்டிருந்த நேர்களும் என்ன, நான் உற்சாகமாக பேசக்கூடியவன். உங்கள் வானொலியோடு கூட ஆரம்ப காலத்தில இருந்து நான் சேர்ந்து பயணிக்கிறாள். சிஎம்ஆருடைய விழாக்கள்ல வந்து சந்தோஷமாக இருந்து நண்பர்களோட பேசிட்டு வந்த நான் வந்து இன்று மிகுந்த பதற்றத்தோடும் இருக்கிறது. காரணம் என்னென்னால், இது நான் நண்பர் சோவி அவருடைய துணைவியார், அவருடைய புதவிகள் எல்லாம் எங்களோட ஒரு குடும்பம் போல பழகிறார்கள். அவர்கள் எங்களுடைய விழாக்குக்கு வராக்கள். இப்ப இந்த இது வந்து நான் சுருக்கமா முடிக்கலாம். அப்படின்னா பல விஷயங்கள் கதைச்சு கொண்டிருக்க முடியாது. எனக்கும் அந்த என்ன, நான் கலங்கி போயிருக்கிறேன். என்னடா, அதாவது ஐ பிகேம் வித்வுட் டூயிங் நத்திங் என்ற மாதிரி. ஏனென்றால் இந்த பத்திரிகை போடுற விஷயம், உதயன் ஐந்து டெலிவரியாக்கள் செய்யறாங்க. ஐந்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் நான் ஒரு மற்றவர்களையும் இது அந்த அவர்கள் வீட்டில் பாரத்தை போடுவதற்காக இல்லை. சோதி அவர்கள் கூட இந்த ஐந்து பேரில மிகவும் நேர்த்தியான ஒரு பணியாளர்கள். அந்த கடமைய அவர் பத்திரிகை விநியோகம் மட்டுமில்ல, கடைகளுக்கு சென்று எங்களுக்கு தேவையான காசோலைகளை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு அங்காலிருந்து மூன்று கடைக்காரர் கூட என்னோட அடிச்சு தங்களுடைய துயரத்தை பகிர்ந்தோட என்ன காரணம் இல்லாம இவ நீங்க உங்களுக்கு தெரியும் தான். இப்ப ஒரு டெலிவரி பர்சன் வந்து வாரத்துல ஒரு நாள் என்ன செய்வாருண்டா, அவர் நேர பிரஸுக்கு போய் தனக்குரிய பத்திரிகை எடுத்துட்டு போட்டுட்டு போயிடுவாரு. உண்மையை நான் இது ஒரு சத்திய வாக்காக சொல்றேன். நீங்க தயவு செய்து உங்களுடைய நேரம் புரிஞ்சு கொள்ளும், நீங்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன தயவு செய்து நீங்க புரிஞ்சு கொள்ளீர்கள். நீங்க ஒரு ஊடகவியலாளர், நீங்கள் இத்தனை வருஷமா இருக்கிறீங்க. அப்ப எங்களுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு வந்து சில நேரத்துல மாதத்துல ஒன்றா இருக்கும். இல்லை, இதுல ஒரு விடயம், நீங்கள் இந்த விடயத்தோடு தொடர்புபட்டவர். அதே நேரத்திலே அந்த கரிசனையை குற்றச்சாட்டை எதிர்கொள்ளுகின்ற ஒரு நிறுவனத்தினுடைய ஆசிரியர் என்ற அடிப்படையிலே உங்களுக்கு நான் அவகாசம் கொடுத்திருக்கிறேன். இடையூறு செய்யவில்லை. நீங்கள் சொல்ல வந்திருக்கிறீர்கள். நீங்கள் சொன்ன விடயம் அனைத்தும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய நீண்டகால பணியாளர், உங்களுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமானவர், அது புரிகிறது.
அவருடைய பணி தொடர்பாக நீங்கள் சொல்வதற்கு முன்பாகவே நீங்கள் அறிவித்த அந்த தரவுகளை நான் பதிவு செய்திருக்கிறேன். அதிலே நீங்கள் எந்த தவறும் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் அளித்த சில பதிவுகளை கூட நான் வைத்திருக்கிறேன். காரணம், இந்த விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது ஒரு ஊடகவியலாளராக இவ்வாறு இந்த தரவுகள் சரியாக இருக்க வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். அதே நேரத்திலே இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் உறவினர்கள் சார்பிலே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களையும் உள்வாங்கி அந்த சொல்லப்படுகின்ற தரவுகள் சரியாக இருக்கின்றனவா என்பதை உறுதி செய்துவிட்டுத்தான் இந்த நிகழ்ச்சியை இந்த கருப்பொருள் சார்ந்து செவ்வாய்க்கிழமையும் பேசினோம். இன்றைய தினம் நேர்களோடும் பேசினோம். காரணம், ஏற்கனவே அவர்களுக்கு வாய்ப்பு இவர்களுக்கு வாய்ப்பு என்ற குற்றச்சாட்டுகள் வராமல் இந்த விடயம் ஒரு பொதுப்பரப்புக்கே வந்துவிட்டது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்திருக்கிறது, பார்த்துருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இல்லையா? CP24லேருந்து, CGTVலேருந்து, எல்லாம் வந்திருக்கிறது. ஆனால் அவற்றின் மத்தியில் நீங்கள் சொல்லுகின்ற உங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது என்ற வருத்தத்தை விட அந்த குடும்பத்துக்கு மிக பெரிய வருத்தம் இருக்கிறது இல்லையா? மூன்று பிள்ளைகளும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் விட்டு விடுவோம். இது அனுதாபம் தேடுகின்ற நேரம் அல்ல. ஆனால் உங்களிடம் இருக்கக்கூடிய விடயம், நீங்கள் எப்பொழுதுமே பத்திரிகைகள் உங்களுடைய பிரசுரங்களில் எழுதுகின்ற ஒரு பதம், உதயன், கனடா உதயன் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர், அப்படித்தான் பயன்படுத்துவீர்கள். அப்படி இருக்கக்கூடிய எத்தனை தசாப்தங்களாக ஊடகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக மக்களுக்கு அறிவுறுத்தாதமே ஏன்? இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு நீங்கள் வருத்தம் வருத்தம் என்ற ஒரு வார்த்தையோடு முடித்துவிடக் கூடாது என்பதுக்காக அந்த கேள்வி கேட்கிறேன். அதுக்கான விளக்கத்தை நீங்கள் கொடுக்க அவையோடு எங்களுக்கு சில நேரம் மாதத்துல ஒரு நாள் தான் நாங்க பேசுவோம். பிரச்சனைகள் வந்தால பண்ண முடியாது, கேளுங்க. அவைக்கு என்ன, அவையின் குடும்பத்துல என்ன நடந்தது, அவை துணைவியை நடந்தது என்றெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இல்லை லோகேந்திரலிங்கம், சரி, நீங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை வைத்தே நான் பேசுகிறேன். ஆனால் உங்களுடைய பதிவையும் நான் பார்த்து விட்டு பேசுகிறேன் சரியா? நீங்கள் கொடுத்த விளக்கத்தின் அடிப்படையிலே அந்த குடும்பம் எனக்கு நெருக்கமானது, அந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள், இந்த பிரபலத்தை வரவேற்றார்கள், அந்த அவருடைய மனைவி கூட இவரோடு இணைந்து பத்திரிகையை விநியோகம் செய்தார் என்று நீங்கள் பதிவு போட்டு அனுதாபத்தை தேடிக்கொண்டீர்கள். ஆகவே அவர் COVID-19 என்பது உலகத்தை உலுக்குகின்ற ஒரு உயிர்கொல்லி, உலகத்தை உலுக்குகின்ற உயிர்கொல்லி, அந்த உயிர்கொல்லி நோய் ஒருவருக்கு வந்துவிட்டது என்பது உங்களுக்கு இறுதி வரைக்கும் தெரியாது என்று சொல்வதை நாங்கள் நம்ப வேண்டுமானு கேட்கிறேன். உதயன் என்ற தனிநபர் வந்து இந்த உதயன் எங்கட பத்திரிகை மீது நீங்க அபாண்டமாக பழி சுமத்துறதான் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய திட்டம். நான் இதை வன்மையாக கண்டிக்கிறவங்க நீங்க கேட்டுக்கொண்டிருக்க, நீங்க என்னன்னா நீங்கள் அதாவது சுயமா நிறுவனம் இல்லை, உதயன் அதாவது இந்த என்று இந்த அறிவிப்பாளர் வந்து என்னை நீங்க சந்திச்சு எடுக்கிறதுக்கு நீங்க மற்றவர்களோட துணை நிற்கிறீர்கள் நான் சொல்லுவேன். இதை விட நான் வேற இடத்துல சொல்ல முடியாது. ஏனடா நீங்க வந்து என்னோட ஒரு நீதிமன்றத்துல வாதிக்கிறீங்க, நீங்க என்னுடைய சொல்ல கேட்கறீங்க. நான் சொல்றேன், நான் இவ்வளவு நாளும் நான் ஒரு 30 வருஷமா இங்க பத்திரிகையோட சேர்ந்து நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களை மாதிரி இல்லை, நாங்கள் இணை வந்து நீங்க தான் இப்படி கதைக்க முடியும். ஆனா அநியாயமான நீங்கள் இது ஒரு அநியாயமான பழியை நீங்கள் என் மீது சுமத்துகின்றீர்கள். நீங்கள் நான் சொல்வதற்கு ஒரு கொஞ்ச நேரம் கேளுங்கள். விழாக்களுக்கு வந்தார்கள் என்பது அந்த குடும்பம் வந்து ஒரு பக்குவமான குடும்பம் என்பதை சொல்ல வாரன் அவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பத்திரிகை ஆசிரியர், இதை கேளுங்கள் லோகேந்திரலிங்கம் அவர்களே, நீங்கள் ஒரு பத்திரிகை ஆசிரியர். நீங்கள் சொன்னது போல 30 ஆண்டுகளாக பத்திரிகை வெளியீடு செய்கிறீர்கள். உங்களுக்கு ஊடகத்தினுடைய தார்மீகம் தெரியும். நீங்கள் எவ்வாறு கட்டுரைகள் எழுதுகின்ற பொழுது ஒவ்வொரு சொல்லையும் தெரிவு செய்வீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும் என்றால் அதே துறையில் தான் நாங்களும் இருக்கிறோம். நானும் 23 வருடங்களாக இந்த வானொலி துறையில் தான் இருக்கிறேன் சரியா? அதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கிறீர்கள், தெரிந்து வைக்கவில்லை என்பது வேறு விடயம். நீங்கள் சொன்னதன் காரணமாக சொல்கிறேன். ஆனால் இந்த விடயத்திலே அவர் அந்த குடும்பம் என்னுடைய குடும்பத்தோடு நெருங்கியது என்பதை காட்ட முனைந்த அளவுக்கு, ஆனால் அவருக்கு நோய் வந்தது உங்களுக்கு இவ்வாறு தெரியாமல் போனது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது என்னுடைய கேள்வி மட்டுமல்ல, சமூகத்துடைய இயல்பான கேள்வி. இதனை இணைவர்கள் பேசியிருக்கிறார்கள். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக பலர் வரிசையில் இருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டையும் அப்படியே ஒருவரை நீக்காமல் வெளியிலே நேர்கள் கேட்கக்கூடியதுக்கு நான் அனுமதி வழங்கியிருக்கிறேன் இல்லையா? சரி, இனி சொல்லுங்கள் பதவி. நீங்கள் சொல்லுகிற விளக்கத்தை சொல்லுங்கள். இல்ல, நீங்க நான் இந்த நேரத்துல சொல்லி இருக்க முடியாது, சொல்லி இருக்கா சொல்ல முடியாதுடா. இது வந்து நீங்கள் வந்து ஒரு நீதிமன்றத்துல விசாரணை நடக்கிற மாதிரி நீங்க தயவு செய்து அப்படி என்ன கொண்டு போய் நீங்க
என்னை கொண்டு போய் கஷ்டப்படுத்தாங்க. ஏன்டா நான் உண்மையாக தான் சொல்றேன் சார். லோகேந்திரலிங்கம் அவர்களே, எனக்கு தெரியவில்லை நீங்கள் ஊடக பரப்பை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று. என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் எத்தனை முறை கேட்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. எம்ஏ சுமந்திரன் வந்தாலும் ஒன்றுதான், இரா சம்பந்தன் வந்தாலும் ஒன்றுதான், மாவை சினாத ராஜா வந்தாலும் ஒன்றுதான். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஒரு அபாண்டமாக என்னிடம் இவ்வாறு பழி சொல்லுகின்ற பொழுது, நீதிமன்றத்தில் விசாரணை செய்வது போல என்றால், நீங்கள் இந்த ஹாட் டோக் என்று சொல்லப்படுகின்ற, ஹாட் சீட் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சிகளை பார்த்தீர்களா என்ற கேள்வி எனக்கு வருகிறது. அவ்வாறு நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு மத்தியில் நான் சொல்லுகிறேன், என்னுடைய நிகழ்ச்சி அப்படித்தான் செல்கிறது. இதுக்கு நேர்கள் சாட்சி. நீங்கள் கேட்காவிட்டால் இனிமேல் கேளுங்கள். நீங்கள் வழிய தெரிந்து கொள்ளுங்க, என்னுடைய வழி எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம். உங்களுடைய வழி புரிகிறது. அந்த வழி ஏனைய குடும்பங்களுக்கு சென்று சேரக்கூடாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆதங்கத்துடைய நோக்கம். நேரடியா வந்துட்டு நான் முடிக்கிறேன், நேரடியா வாரேன். சரி, இந்த பத்திரிகை வந்து என்ன, நீங்கள் உங்களுடைய வயதை சொல்றீங்க, சீனியர் முதியோர் முதியோர் இல்லங்கள் லிஸ்ட்ல இல்ல, எனக்கு தானே தெரியும் அந்த லிஸ்ட். மற்றது இவங்களுக்கு சிவைக்கு இப்படி ஒரு இஷ்யூ இருக்கிறது, இந்த இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்கிறமன்றது எங்களுக்கு எப்படி உதயம் தெரியும் எங்களுக்கு, அவரை சொல்லாமல் எங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, உங்களுக்கு அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட காலப்பகுதியில் உங்களுக்கு தெரியாதா? உங்களுடைய எம்ப்ளாயி பல ஆண்டுகளாக உங்களுடைய பத்திரிகையை விநியோகம் செய்தவர், சரியா? அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, நாங்கள் என்னுடைய பக்கத்துல மனைவி இருக்கிறார், நாங்கள் அவவும் இதுல சரியா நொந்து போயிருக்கிறார். இந்த இதால வந்த தாக்குதலால நாங்கள் அநியாயமாக துணை போகவில்லை. ஆனால் ஒரு ஊடகமாக இந்த கேள்வியை சமூகத்திலே முன்வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை நான் ஒழித்து மறைத்து செய்யவில்லை. நேற்று என்னுடைய தனிப்பட்ட பேஸ்புக் பக்கத்திலே இந்த விடயம் தொடர்பாக ஒரு பதிவை உங்களையும் டாக் செய்து அந்த குடும்பத்தினுடைய உறுப்பினரையும் டாக் செய்து ஒரு பதிவு போட்டேன். அதை நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா? குடும்ப உறுப்பினர் என்று சொல்றீங்க. நான் போட்ட பதிவை நீங்கள் பார்த்தீர்களா லோகேந்திரலிங்கம் அவர்களே? சரி, அப்படியானால் நீங்கள் அதை மறைக்கிறீர்கள். அதை நிர்வாகம் செய்கின்றவர் நீங்கள். நீங்கள் எச் ராஜா சொன்னது போல அட்மின் பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது, சரியா? நேற்று 24 மணி நேரத்துக்கும் அதிகமாக நீங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி பேசப்படுகிறது என்பதை அறிந்துவிட்டு வந்து வரிசையிலே காத்திருந்து பேச முடிந்த உங்களுக்கு நான் போட்ட பதிவு உங்களுக்கு தெரியவில்லை. இந்த விடயம் தொடர்பாக அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அறிவுறுத்த வேண்டும், சமூகத்துக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று ஒரு பதிவை போட்டேன் இல்லையா? அது ஏனையவர்களாக வேண்டும் நீங்கள் தெரிந்து வைத்திருந்திருக்க வேண்டும். உங்கள் மீது விமர்சனம் வருகிறது என்பதற்காக சில பதிவுகளை நீங்கள் பதிவேற்றம் செய்துவிட்டு நீக்கியிருக்கிறீர்கள் உங்களுடைய பக்கத்தில் இருந்து. ஆனால் நான் பேசிய ஒரு விடயம் இதையும் ஒழித்து மறைத்து பேசவில்லை. எனக்கு விமர்சனம் வர தொடங்கினது நேற்று அல்லது முந்தின நாள் இரவு தான் உதயம். இதை நம்புங்க, இது வந்து ஒரு சாதாரணமாக நான் அந்த பிள்ளைகளோட கதைச்சு, அந்த பிள்ளைகளோட என்னுடைய துணைவியார் கதைச்சு தான் சோதி ஆஸ்பத்திரியில இருக்கிறார் என்று தெரிஞ்சு கொண்டோம். அப்ப எங்களுக்கு தானே கூட தெரியும், நீங்கள் பல்வேறு விஷயங்களை. அதைத்தான் லோகேந்திரலிங்கம் அவர்களை ஆரம்பத்திலிருந்தே சொல்லுகிறேன், உங்களுக்கு தான் கூட தெரியும் என்று சொல்கிறோம். அந்த தெரிந்ததை நீங்கள் சமூகத்துக்கு சொல்லவில்லை என்பதுதான் கேள்வி. அதைத்தான் சொல்லுகிறேன். நீங்கள் அவர் எங்களுடைய குடும்பம் போல என்னுடைய நிறுவனத்தில் இவ்வளவு காலமாக பணியாற்றினார், அதை செய்தார், இதை செய்தார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இறுதியத்தில் நடந்தது எதுவுமே தெரியவில்லை என்று நீங்கள் கைவிரித்து விட்டு செல்வதும், அந்த சமூக பொறுப்பிலிருந்து விலகுவதும் எவ்வளவு தூரம் சாத்தியப்படும்? நீங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டிலே நடைபெற்ற செய்திகளெல்லாம் பதிவேற்றம் செய்கிறீர்கள் உங்களுடைய பக்கத்திலே. ஆனால் சமூகம் பேசிக் கொண்டிருக்கிறது. லோகேந்திரலிங்கமும் உதயன் பத்திரிகையும் இந்த விடயம் சார்ந்து சமூகத்துக்கு சொல்லவில்லை. எந்தெந்த விநியோக மையங்களுக்கு செய்தீர்கள், எந்தெந்த பகுதிகளுக்கு செய்தீர்கள் என்ற விவரத்தை வெளிப்படுத்தவில்லை என்று கேட்கிறார்கள், வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அதை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டதாகவோ தெரிந்து கொண்டதாகவோ நடவடிக்கை எடுத்ததாகவோ இல்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது கேட்பது எனக்கு நெஞ்சு நோவுது, எனக்கு வருத்தமாக இருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்வது ஒரு ஊடகவியலாளனுக்கு அளவு ஆண்டு கேட்கிறேன். என்ன சொல்றேன், நீங்க நினைச்சால் இந்த இந்த அழைப்பை நீங்க கட் பண்ணலாம், சரியோ? ஆனால் நான் அப்படி செய்யலாது. நீங்கள் பேசாமல் விட்ட பொழுது நான் தவித்ததுக்கு காரணம் அதுதான். ஏதாவது ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தால் அதை நான் உங்களை பேச விடாமல் துண்டித்ததாக அந்த வீண் பழி என்னிடம் வந்துவிடும் என்பதற்காகத்தான் நான் கேட்டேன். ஆரம்பத்தில் கேட்டேன், ஏன் தாமதம் செய்தீர்கள் என்று, அதுக்காகத்தான். இப்பொழுது புரிந்திருக்கும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு 5 நிமிடம் தருகிறேன். நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசுங்கள், 5 நிமிடம் தருகிறேன். நீண்ட நேரமாக நேர்கள் காத்திருக்கிறார்கள்.
ஐந்திரன் தருகிறேன். இப்பொழுது 12:13 வடமையான நேரத்தை கடந்திருக்கிறது. உங்களுக்கு அனுமதி தருகிறேன். நான் கொஞ்சம் நிதானமா சொல்றேன். எப்படி நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி உதயன் மற்ற நேயர்கள் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கணும். உங்களுடைய ஒரு வாக்கு மூலமாக உங்களுடைய சாட்சிய பதிவாக இதுவும் இருக்கலாம், இருக்கட்டும். என் மீதான குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம், சரியா? சிஎம்ஆர் மீதான குற்றச்சாட்டாகவும் இருக்கலாம். ஆனால் 5 நிமிடம் தருகிறேன், நீங்கள் பேசுங்கள். சரி, நான் வந்து என்ன, ஓ இது இந்த சோதியினுடைய மரணம், அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் சீரியஸாக என்று சொல்லி நாங்கள் அந்த மனைவியினுடைய செய்தி அறிந்து, அந்த செய்தி கூட நான் அறிந்தது முகநூலில் தான். தேடிப்பார் குமார் போட்டிருந்த அவருடைய உறவுக்காரன், நான் எடுத்து பேசிட்டு இருந்த பிள்ளையோட கதைச்சினான். 2வது பிள்ளையோட தான் கதைக்கக்கூடியா இருந்தது. 3வது மகள் ஆஸ்திரேலியாவில் படிக்கின்ற பொழுது அவ அந்த பிள்ளையை படிப்பிக்கிறதுக்கு சோதி என்ன செய்தார், அந்த பிள்ளை படிக்க முடிஞ்சா வந்த பிறகு அவர் கல்யாணம் செய்ய ஒன்றெல்லாம் என்னோட பகிர்ந்து கொள்றதுதான். ஆனால் இந்த நீங்க சொன்ன மாதிரியோ அல்லது நீங்க நம்புகிற மாதிரியோ அல்லது நீங்க எதிர்பார்க்கிற முடியாத மாதிரி ஒன்றுமே நடக்க இல்லை. அதுக்காக நீங்க நான் உண்மையை மறைக்கிறேன்னா நீங்க ஒரு ஊடகத்துல வந்து சொல்றீங்க, அது நாங்கள் பல பேசுவோம். நாங்கள் நேரில் நாங்கள் நண்பர்களாக சந்திப்போம் தானே, அப்போ பேசிக்கொள்வோம். நாங்கள் நண்பர்களாக நாங்கள் சந்திப்போம் இந்த உரையாடலுக்கு பிறகு, நாங்கள் அப்போது நாங்கள் பேசிக்கொள்வோம் நிச்சயமாக. இதில் நடந்த ஒரு ஒரு சத்திய வசனங்களாக நான் என்ன சொல்றேன்டா, கேக்குதா உதயன்? நான் உங்களை இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், நீங்கள் பேசுங்கள். உங்களுக்கு அந்த 5 நிமிடம் நான் இடையூறு செய்யாமல் கொடுக்கிறேன். எனக்கு இன்னமும் இந்த மனசும் என்னுடைய சூழலும் என்ன சொன்னதுண்டா, இந்த பத்திரிகை மூலமாக இந்த வருத்தம் இல்லை என்று நான் நம்புறேன். நான் ஏனென்றால் அந்த பிரஸ்ல இன்று வரைக்கும் போன வாரம் கூட 2 தமிழ் பத்திரிகைகள் அங்காச்சாயினு, போன வாரம் 10ஆம் தேதி 2 தமிழ் பத்திரிகைகள் அதே அச்சகத்தில் அச்சிடப்பட்டது. அதை கூட 70க்கு அதிகமான பல்மொழி பத்திரிகைகள் அச்சாகின்றன. அங்க அந்த அச்சுறுத்தல் இருந்திருந்தால் அவர்கள் நிறுவனத்தை மூடிவிட்டு போயிருப்பார்கள் உதயன். பெரிய கவலைக்குரிய இதா இருக்கு. வந்து புட்ட வைக்கிறது நீங்களும் சேர்ந்தல்ல அவர்களோடு சொல்லுகிறீர்கள், வீட்டுல கொண்டு போய் மரக்கறி வெட்டுவார்கள். ஒரு ஊடக ஒரு பத்திரிகையை நாங்கள் செய்யறதுக்கு நாங்கள் சும்மா பத்திரிகையாளராக வந்தேன். நான் 11 வயதுல எழுத்தாளராக இருந்திருக்கிறேன்னா, நான் ஒரு மின்சார டீச்சராக இருந்து வந்து இங்க வந்து இந்த பத்திரிகை துறையை கையில் எடுத்து நான் அநியாயமாக என்னுடைய இதை நான் நாசமாகிட்டேன் என்று சொல்லும் போது கூட என்னோட நண்பர்கள் சொல்வார்கள், சிசி உங்களை மாதிரி யாருக்கு இருந்த பத்திரிகைகள் இருந்திருக்கு. ஆனா பாருங்க எவ்வளவு கவலைக்குரிய விஷயமா இருக்குது. ஒரு நாங்கள்லாம் கற்றவர்கள் தானே, நாங்கள் சும்மா தமிழை மட்டுமா கற்றுனாங்க? நாங்கள் விஞ்ஞானத்தை கற்றிருக்கிறோம், தொழில்நுட்பத்தை கற்றிருக்கிறோம், ஆங்கிலத்தை கற்றிருக்கிறோம். எங்களுக்கு இந்த அவமானமா இல்லை? அதுக்கு உங்களை வானொலியில் நீங்க களம் கொடுக்குறீங்க, நீங்க சொல்றீங்க பத்திரிகைகளை போய் மரத்துல விட்டுறாங்க உதயன். உங்களோட சிஎம்ஆர் வானொலிக்கு எவ்வளவு அவமானம் சொல்லுவோம், அது இப்படி நீங்க சொல்லலாமா? நீங்க அவரு அவருக்கு அவர் அவர்கிட்ட பக்கத்துல நான் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. எனக்கு பல தகவல் தெரியும். ஆனா ஒரு அற்புதமான மனிதனை இழந்து விடும். நாளைக்கு சோதியை போல ஒரு பத்திரிகை விநியோகஸ்தர் எனக்கு கிடைக்க மாட்டாருன்றதுதான் எனக்கு ஒரு கவலை. அவர் போயிட்டார் அந்த குடும்பம். ஆனா உதயன், நான் நல்லா சோர்ந்து போனேன். நான் இப்படி ஒன்னாலும் சோர்ந்திருக்கிறாள் இல்லை, என்ன சொல்லுவாங்க, சரியான கொதிகள் என்று சொல்லுவாங்க இங்கே உள்ளாக்கள். அவன் நல்லவன் சொல்லுவாங்க இங்க. எனக்கு வந்து நண்பர்கள் சொல்லுவார்கள், லோகேந்திரலிங்கம் ஒரு பொதி என்ன நல்லவன், ஆனா நீங்க இன்னைக்கு உங்களோட வாயால பத்திரிகையை மரக்கறி வெட்டுறதுக்கு என்று பயிற்சி இருக்கீங்களே, எவ்வளவு இந்த ஒரு ஒரு முழு 24 மணி நேர வானொலி மூலமாக இந்த தகவலை சொன்னதுல எனக்கு பெரிய நானே தகவலிக்கிறேன்டா. சரியான ஒரு நீங்க என்னையே அடிக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்க, என்னை அடிக்கிறதுக்கு நீங்க பாத்தீங்க. நான் எழுதியதெல்லாம் எடுத்து, நான் அழித்ததை எடுத்து, என்ன அடிக்கிறது? நான் ஒருத்தர் தவறதாக எழுதி போட்டேன், பிறகு ஒரு இடத்துக்கு சொல்றேன், அண்ணன் இது இதை நீங்க விடுங்க, சரியில்லை என்று சொல்லி
குற்றவாளியா பார்த்துதானே நீங்க கழிச்சு நீங்க அந்த நாலஞ்சு பேர் வந்து இப்படிதான் இன்னொரு வானொலியில எங்களுடைய பத்திரிகை பற்றி குறைவாக்கல ஒரு ஒரு அன்பான ஒரு மூத்த அம்மா வந்து சொன்னா இல்ல உதயனுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு நீங்க என்ன என்ன கழிக்கிறீங்க ரேடியோ மூடிட்டு போங்கன்னு சொன்னாங்க என்ன லோகேந்திரலிங்கம் அவர்களே உங்களுக்கு நான் கொடுத்த நேரத்தை விட கூடுதல் நேரம் வழங்கியிருக்கிறேன் அது போனதுமாக இருக்கும் அதுக்கு என்னுடைய சார்பிலே நீங்கள் கேள்வி கேட்க அனுமதிக்கவில்லை அல்லது அதுக்கான பதிலை நீங்கள் தரவில்லை என் சார்பில் விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முழுமையாக கேட்டிருந்தால் புரிந்திருக்கும் எங்களுடைய சமூக நடைமுறைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை நான் தெளிவாக என்னுடைய வார்த்தைகளூடாக வெளிப்படுத்துவதிலே என்றும் தயங்கியது இல்லை அது தவறாக எடுப்பது தவறில்லாமல் எடுப்பது அது கேட்பவரை பொறுத்தது ஆனால் ஊடகப்பரப்பிலேயும் இந்த விடயங்கள் சார்ந்து மிக இறுக்கமான சூழல் நிலைகளில் கூட இந்த விடயங்களை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் அதை நீங்கள் இத்தனை நான் நிகழ்ச்சி கேட்டீர்கள் என்று தெரியவில்லை நீங்கள் ஒரு முறை எனக்கு சொன்ன ஒரு விடயத்தையும் இந்த விடயத்தில் ஞாபகப்படுத்துகிறேன் நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இருந்து கூட என்னை ஒரு முறை சந்திக்கின்ற பொழுது குறிப்பிட்ட ஒரு விடயம் உங்களுடைய சமையல் நிகழ்ச்சி சிறப்பன்று ஆனால் நீங்கள் அதன் மூலமாக அதன் மூலமாக இந்த அளவுக்கு என்னுடைய நிகழ்ச்சிகளை செவிமடுத்தீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இப்பொழுது நீங்கள் நான் அப்படி பேசினேன் இப்படி பேசினேன்னு சொல்லுகிறீர்கள் இது பொதுவாக காலாகாலமாக இருக்கக்கூடிய ஒரு விடயம் எங்களுடைய சமூகம் அந்த பத்திரிகையை புரட்டி பார்க்குதா கடையில் போய் நின்றா அது செய்தா இல்லையா நீங்கள் பதில் சொல்லுங்கள் அந்த பத்திரிகையை உங்களுடைய பத்திரிகை மட்டுமில்லை எந்த பத்திரிகையாக இருந்தாலும் ஒரு கடையில் இருக்கக்கூடிய பத்திரிகையை புரட்டி படம் பார்த்து விட்டு வருதா இல்லையா சஞ்சிகையாக இருந்தாலும் அதை பார்த்து படிக்க வேண்டும் என்று எடுத்து செல்லுகின்ற ஒரு ஒரு பிரிவினர் இருப்பார்கள் படம் பார்த்து விட்டு செல்லுகின்ற ஒரு பிரிவினர் இருப்பார்களா இல்லையா உங்களுடைய வீட்டில் மட்டுமில்லை உங்களுடைய உங்களை விட்டு விடுங்கள் உங்களுடைய சமூகத்திலே தேவைக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய அல்லது பழைய பேப்பர்களை எடுத்து வைத்து அதை பாசல் சுற்றுவதற்கும் மரக்கறி வெட்டுவதற்கும் பயன்படுத்துகிறார்களா இல்லையா உண்மையா செய்வதில்லை நீங்கள் செய்யவில்லை சமூகம் செய்தா இல்லையா ஊடகவியலாளராக செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கின்றன நாளைக்கு யாராவது கேள்வி கேட்டால் அதற்கு அந்த தரவுகள் என்னிடம் சரியாக இருக்க வேண்டும் கொடுப்பதற்கு இல்லையா அதுக்காக நான் அவற்றை சேகரித்தேன் பார்த்தேன் உங்களுடைய தரவுகளை உங்கள் சார்பாக நான் தெரிவித்தேன் இந்த வானொலியில் இன்றைய அறிமுகத்திலும் கூட குறிப்பிட்டேன் நீங்கள் சொன்னீர்கள் இதன் அடிப்படையில் தான் இந்த திகதிகள் எல்லாம் இருக்கிறது நான் ஒரே ஒரு கேள்விதான் உங்களிடம் கேட்டேன் 3ஆம் தேதி பத்திரிகையை விநியோகம் செய்யவில்லை அதற்கு முன்னர் இந்த பத்திரிகை விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பொருள் சமூகத்துடைய கரிசனை இந்த பத்திரிகை விநியோகம் செய்தவர் இந்த நோய் கிருமி தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்றால் அது பற்றி ஏன் நீங்கள் மக்களுக்கு அறிவிக்கவில்லை என்னென்ன நிலையங்களுக்கு இந்த பத்திரிகையை விநியோகம் செய்தது என்பதை இந்த நிமிடம் வரைக்கும் இந்த வினாடி வரைக்கும் நீங்கள் சொல்லவில்லை ஏன் என்ன காரணம் இது ஒவ்வொரு பக்கத்துல முன்வைக்கப்படுற விஷயங்கள் நாங்கள் வந்து நாங்க பத்திரிகை விநியோகிக்கிறத நாங்கள் நிறுத்திட்டோம் 3ஆம் தேதி 24ஆம் தேதிக்கு பத்திரிகை நாங்கள் இதை நானே சொல்லிட்டேன் லோகேந்திரலிங்கம் அவர்களே நான் இந்த இன்றைய நிகழ்ச்சியினுடைய அறிமுகத்திலே சொல்லிவிட்டேன் நீங்கள் அதே இடத்துல நிற்கிறீர்கள் இன்னும் கேட்கல நான் கேட்கிறேன் இந்த ஒரு அபாயம் இத்தனை நாட்கள் ஒருவருடைய அந்த கிருமி இருக்கும் இத்தனை நாட்களுக்கு முன்னர் தொற்று வந்தது உங்களுடைய உங்கள் மூலமாக வந்தது உங்கள் மீது குற்றவியல் குற்றச்சாட்டை யாரும் சொல்லவில்லை நீங்கள் பரப்பியதாக யாரும் சொல்லவில்லை உங்களுடைய எம்ப்ளாயி ஒருவருக்கு உங்களுடைய பணியாளர் ஒருவருக்கு இந்த தொற்று வந்திருக்கிறது அவர் பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறார் ஆகவே அவர் இன்ன இடங்களுக்கு எல்லாம் சென்று வந்தார் மக்களே அவதானமாக இருங்கள் சமூக அக்கறை கொண்டவராக இருந்தால் நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் தான் கேக்குறேன் நீங்க அவருடைய அந்த நான் அதான் அவர் பக்கத்துல உள்ளதை நான் சொல்ல விரும்பவே இல்ல இல்ல அவர் பக்கத்தில் கேட்கவில்லையே லோகேந்திரலிங்கம் அவர்களையும் உங்களுடைய பத்திரிகை விநியோகம் செய்யப்பட்ட தளங்களை பற்றி தான் கேட்கிறோம் நீங்கள் அதுக்கு பதிலை சொல்லவில்லை
இல்ல நீங்க வந்து வெள்ளிக்கிழமை என்ற ஒரு நாள்ல நடக்கிற விஷயத்தையே சுத்தி வச்சு சரி நாங்க இதோட முடிப்போம். ஆனால் நான் நான் நாளை என்னுடைய முகநூல்ல மற்ற எங்களுடைய ஒன்லைன் பதிப்பில் நான் போடுறேன், நீங்க கேட்டுக்கொண்டது. அதைத்தான், நன்றி, மிக்க நன்றி. இது சமூகத்தின் சார்பாக மிக்க நன்றி. அதை நீங்க ஏற்றுக்கொண்டமைக்கு நன்றி. நன்றி லோகந்தலிங்க. நாங்கள் ஒரு தடவை நாங்கள் சந்திப்போம் நண்பர்களா. நன்றி, வணக்கம், வேண்டி பேசுவோம், வணக்கம். இரசிய மாத்தமிழ் எஃப்எம் இரவு ஒலிபரப்பிலே கருத்தாடல் நிகழ்ச்சியினை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உதயன் பத்திரிகையுடைய கனடா உதயன் பத்திரிகையுடைய ஆசிரியர் நாகமணி லோகேந்திரலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு தன்னுடைய விளக்கத்தை வழங்கியிருக்கிறார். அவை அதனைத் தொடர்ந்து மிக நீண்ட நேரமாக நேர்கள் காத்திருக்கிறீர்கள். எதிர்பார்க்கப்பட்டதை விட நாங்கள் நேரத்தை கடந்திருக்கிறோம். இருந்தாலும் காத்திருக்கின்ற நேர்களுக்கு அனுமதி வழங்கும் முகமாக மிக வேகமாக நேர்களை இணைத்துக் கொள்ள போகிறோம். விளம்பரங்களை தொடர்ந்து சிமாத்தமளிஃபம் இரவு ஒலிபரப்பில் கருத்தாடல் நிகழ்ச்சியை சிவமெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். வலிமையை விட நேரம் நீடிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது. நாங்கள் நேர்களை மிக வேகமாக அணைத்துக் கொள்ள போகிறோம். மிக நீண்ட நேரமாக நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கின்ற நேர்களுக்கு நன்றி. எதிர்பாராத விதமாக நாங்கள் பேசுகின்ற கருப்பொருளுக்கு நேரடி தொடர்பை கொண்டிருக்கக்கூடிய கனடா உதயன் பத்திரிகையினுடைய என் லோகேந்திரலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அத்தோடு என்மீனும் கண்டனங்களை முன்வைத்திருக்கிறார். இந்த விடயம் தொடர்பாக பேசுபொருள் தொடர்பாக எந்த போதிலும் சமூக அக்கறை என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி என்னுடைய கருப்பொருள் தெரிவு செய்யப்பட்டது. அதன் காரணமாகத்தான் பக்கச்சார்புகளை கடந்து மக்களுடைய நேருடைய கருத்துக்களை உள்வாங்கும் முகமாகவே உங்களுக்கான நேரமாக அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஊடகம் என்ற அடிப்படையிலே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் பொறுப்பு என்ற அடிப்படையிலே இந்த விடயத்தினுடைய ஆழம் புரிந்துதான் இந்த நிகழ்ச்சியினுடைய கருப்பொருள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்திலே இந்த COVID-19 என்று சொல்லப்படுகின்ற உயிர்கொல்லி எங்களுடைய சமூகத்திலே ஏனைய உயிர்களை பலிகொள்ளக்கூடாது, அதிலிருந்து காக்கப்பட வேண்டும். அதற்கு ஏற்ற வகையிலே அதுக்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இந்த விடயத்திலே தொடர்புபட்டவர்கள் தங்களால் முடிந்தவற்றை செய்ய வேண்டும் என்ற கரசனின் அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அவை இதற்கு வேறு சிறு பூசும் நோக்கமல்ல, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமல்ல என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவை இந்த நிகழ்ச்சியிலே கனடா உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் லோகேந்திரலிங்கம் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு முதலில் நன்றியை தெரிவித்திருக்கிறோம். இறுதியாக அவர் நாளை நாங்கள் கேட்ட கேள்விக்கு அல்லது எதிர்பார்த்த ஒரு விடயத்துக்கு தீர்வை தருகிறோம், சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தொடர்பான பதிவு இடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது நடந்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் என்று சொல்லிக்கொண்டு நேர்களை நினைத்துக் கொள்ள போகும் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம் யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், நான் தியாக வைக்கிறேன். தியாவா? சுருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நேரம் கடந்து விட்டது, பல நேர்கள் இருக்கிறார்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கருத்தது ஒரு தவறு நடந்துட்டது, ஒரு இழப்புண்டு எங்க சமுதாயத்துல நடந்துட்டது. அத நாங்க இனி ஒருத்தர் அவரை சுட்டம் சாட்டி வேற குற்றம் சாட்டி நாங்க ஒண்ணும் செய்யறா அத நாங்க கேள்வியாக அத ஏற்றுக்கொண்டு இனி இனி இதால வர பாதிப்புகள் என்னன்றதான் அவ மெயினா யோசிக்கணும். அவர் மீது வைரஸை பரப்பிய குற்றத்தை யாருமே சுமத்தவில்லை, நீங்கள் அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அவர் அவர் ஒரு ஊடகத்தை நடத்தக்கூடியவர், 30 வருடங்களாக ஊடகம் நடத்துகிற என்று சொல்லக்கூடியவர், அதனுடைய பிரதம ஆசிரியராக இருக்கக்கூடியவருக்கு சில பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்புகளை சமூகம் எதிர்பார்க்கிறது. அதன் அடிப்படையில் தான் அந்த அதுபடியும் தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்றால் இது சமூகம் எந்த நேரத்திலும் எந்த வடிவத்திலும் பாதிக்கப்படலாம், உயிர்கள் காமு கொள்ளப்படலாம். இத்தாலியை பார்த்துருக்கிறோம், ஸ்பெயினை பார்த்துருக்கிறோம், பிரான்ஸை பார்த்துருக்கிறோம், அமெரிக்காவை பார்த்திருக்கிறோம். அவற்றிலிருந்து நாங்கள் அரசுகளை திணறிக் கொண்டிருக்கின்றன, அரசுகளை கடுமையான விமர்சனங்கள் எதிர்கொள்கின்றன. அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று நாங்கள் பேசிவிட்டு எங்களுடைய சமூகத்தில் ஒரு பொறுப்புள்ள ஒரு ஊழகத்தினுடைய நிறுவனம் இவ்வாறு அந்த பொறுப்பை தட்டி கழிக்க முடியுமா என்பது எங்களுடைய கேள்வி. சரி, சுருக்கமாக சொல்லுங்க உங்களுடைய கருத்து. அந்த இழப்பு இழப்பு இழந்திருக்கிறோம் அவர் இவ்வளவு நேரம் அதுல யோசிக்கல, அவர் அவர் சண்ட கருத்தை தான் மன நோய்பட்டிருக்கிறேர் என்றதான் கேட்டுக்கொண்டே போறார், அதை விடுவோம். ஆனா நாங்க ஒவ்வொரு மனிதத்த இதே உணர்வுகளையும் நாங்கள் யோசிக்கப்படும். ஏப்ரல் 3 பிறகு உதயன் பத்திரிகையாளர் எங்க சென்றார், எங்க போனார், என்ன வந்தார்ன்றத நாங்க அறிஞ்சு அதப்படி நாங்க நடந்து கொள்வோம், மக்கள் ஆகிய நாங்க யோசிச்சு நடப்போம்.
நான் சொல்றேன், அவர் தானா சிந்திச்சு ஒரு இதை செய்யணும். உங்க உதயனோட நிறம் நல்ல இதா கதைக்குது, நீங்க அவற்ற கதைக்கு ஒரு கோபப்படாம சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்கள். ஓ சரி, உதயன் இப்படி நடந்துட்டு நாங்க அதுக்கேத்த பொறுப்பேற்கிறோம் அப்படி என்று அவர் விட்டு கொடுக்க இல்லை. எங்களை சமுதாயத்தை உழிப்போட இருக்கணும்ன்ட்டு சொல்லல. இப்படி இப்படி இப்படியே நாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்காம கதைச்சு கொண்டு போனா உதயன் எங்களோட சமுதாயத்தை கட்டி காக்க ஒரு ஆள் வருவோம். ஆனா நீங்க கதைட்டதுலயே நான் எங்களுக்கு சரியான சந்தோஷம். நான் கேட்டு கொண்டிருக்கேக்க உங்களுக்கு இப்படி எங்கள சமுதாயத்துக்காக கதைக்கக்கூடிய ஒரு உதவியாள் இருக்கிறேன் என்றது நான் கேட்டு மிக்க மகிழ்ச்சி. அந்த எங்கள சமுதாயம் இனியும் முடிச்சு கொள்ளணும். நன்றி 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 யா, உங்களுடைய கருத்துக்கு நன்றி. வணக்கம். இங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், விமல். விமலா? விமல், சுருக்கமாக சொல்ல வேண்டும், சத்தமாக பேச வேண்டும், சொல்லுங்கள் விமல். முதல் இன்றைய கருத்துக்கு போக முதல் இந்த உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எவ்வளவு ஒரு சமூக ரீதியான நேர்மை பக்க சார்பில்லாமல் நடக்கிறது எடுத்துக்காட்டு என்று சொல்லுவேன். ரெண்டு வருஷத்துக்கு முதல் இதே மாதிரி ஒரு சமூக சார்ந்த கருத்தாடல் அதிகாலை 3:30 மட்டும் நடந்தது. நான்கரை அதிகாலை 4:30 மட்டும் நான் 3:00 பேசினேன் அந்த நிகழ்வுல, அதிகாலை 3:00. அதால இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இந்த நேர் நிகழ்ச்சி சமத்துவமான நிகழ்ச்சிக்கு பிறகு எவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கணும்ன்றதுக்கு தண்டு விடம் கடந்து அதே ஒரு கருத்து நடக்கிறதா இதோட எடுத்துக்காட்டு. அடுத்த இன்றைய கருத்துக்கு போகணும் என்று சொன்னா தண்டு இதுல பொறுப்பு குரல் என்று கொண்டு போனா தண்டு ஒன்று வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம், மற்றது இந்த உதய நிறுவனம். அந்த குடும்பத்தை பொறுப்பு குறையிலண்டு இப்ப நாங்க சொல்லுவோமையா இருந்தா நாங்கள்தான் உலகத்துல முதல் குற்றவாளி, நாங்கள் மனிதாபிமானமற்றவர்களாக இருப்போம். அதை பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து அது செய்யலாம், அதை செய்ய வேண்டிய மற்ற இந்த உதயன் ஆசிரியர் கதைச்ச மாதிரி நான் என்ன பற்றி கதைக்கிறேன் கூட நான் ஒரு உதாரணம் கட்சி. நான் ஒரு எசென்டல் ஒர்க்கர், எங்கட வீடத்துல வேலை செய்யறவற்ற ஒரு மன அவற்ற அம்மாவுக்கு கொரோனா வந்துட்டு அவர் முதல் நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கணும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த நாள் 10:30 ஷிப்ட்டுக்கு அவர் வேலைக்கு வர்றார். ஆனா அந்த ஹாஸ்பிட்டல் எங்கட நிறுவனத்துக்கு அறிவிச்சாச்சு உங்களோட வேலை செய்யறதற்கு அவங்க கொரோனா வந்துட்டாங்க. அவர் வேலைக்கு வாங்க நிர்வாகம் அருகில் வைத்து பேசுங்கள், இடையூறு செய்யப்படுகிறது, சுருக்கமாக முடித்துக் கொள்ளுங்கள். அப்ப அவர் வரக்கூடிய எங்களோட நிறுவனம் செய்த வேலை அவர் முதல் மேல் நாள் வேலை செய்த இடம் முழுக்க அந்த யூஸ் பண்ண தளபாடம் எல்லாம் எடுத்து அதை தடை செய்து அவர் வேலைக்கு விரைக்க அவரை நிறுவனம் அனுப்பினது நீ வீட்டை போ. அப்ப இதுல நான் சொல்ல வரணும்டா இந்த உதயன் பத்தி ஆசிரியர் சொல்ற மாதிரி அந்த அச்சுக்கூடத்துல இருந்தாது வந்திருக்கும் நீங்களும் சொல்லல, ஒருத்தருமே சொல்லுங்க. அவருக்கு நெஞ்சுக்கு நெருக்கமானவர் உறவுக்காரர் இருந்தா அவர் ஒரு வேலை செய்யற பணியாளர் வராட்டி இவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தா இப்ப சோதி அண்ணா செத்தது அவற்ற கிரணம் நடந்தது நேற்று முன்தினான் கடைசி அவருக்கு 2 நாளைக்கு மனைவி இறந்துட்டா. அதுக்கு பிறகாவது நீங்கள் ஒரு எழுச்சியா இந்த உதயன் பத்திரிகை வந்து எமது தமிழ் சமூகத்துல தளத்திலையும் புலத்திலையும் எவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த ஒரு தளம், ஒரு பதிவு, ஒரு ஊடகத்துல. இன்றைக்கு நீங்க கனடாவில பாத்தீங்கன்னா கனடா புரோவின்ஸ் கமாண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து மக்களுக்கு வீட்டுல முடங்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு இதை வெளிப்படுத்த இந்த ஊடகங்களை விளப்பத்தை எத்தனையோ மில்லியன் பணத்தை ஒதுக்கிக்க இதுதான் ஒரு சக்தி மக்கள்கிட்ட கொண்டு இந்த செய்தி விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அப்படி ஒரு 30 வருஷம் பழமை வாழ்ந்தவர் சார். இப்ப இதுல பிசினஸ் ஆகுது பிசினஸ் பாதிக்குமோ அது இல்ல. இப்படி வந்து என்ன வேலை செய்யற பணியாளரால இப்படி நடந்திருக்கு. இதால எல்லாரும் நம்ம ஒரு சமூகம் சார்ந்தது வெளிப்படாததுக்கான காரணத்தை சொல்லல. நான் அது படிச்சேன், நான் 30 வருஷமா ஊடகமா இருக்கிறேன், உதயன் அப்படி அதைத்தான் கடைசி வரைக்கும் அந்த பதில் ஏன் மலுப்புறீங்கள், இதுதான் எனது பதில். நன்றி, வணக்கம். நன்றி, மீண்டும் பேசுவோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் வணக்கம். யார் பேசுறீர்கள்? குடும்பத்துக்கு நான் அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்றேன்.
என்னன்னா பொறுப்புள்ள இந்த உதயன் பத்திரிகை கட்டாயம் அந்த எங்கெந்த உலாவி எந்தெந்த பேப்பரை போட்டு அந்த இடத்துல அவர் அட்வர்டைஸ்மென்ட் மாதிரி ஒரு இதை போட்டு போட்டுக்கலாம், இல்ல ஊடகத்துறைக்கு அறிவிச்சு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்து வந்துக்கலாம். நீங்க இப்ப கேட்கும் கேள்விக்கு அவர் தடுமாறிக்கொண்டார், உண்மையில அவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் கூட என்ன தெரியல, கொஞ்சம் யோசனையில இருக்கிற என்ன கிடைக்கிற தெரியும் அவளுக்கு. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். மற்றதை அந்த குடும்பம் தான் மிகவும் அனுதாபம் தான், வேற என்ன செய்யறது. வணக்கம், யார் பேசுறீர்கள்? இடைப்பிலிருக்கு உங்கள் பெயர்? தெரியும் உதயன் பத்தியே கேட்கலாம். ஆனால் நான் அவ கழிச்சத அருகில் வைத்து பேசுங்கள் என்றால் உங்களுடைய ஒலி தெளிவு போய் போய் வருகிறது. தெளிவாக பேச வேண்டும் பல நேர்கள் நினைப்பீர்கள். நான் உங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். சரி, நான் கதைக்கு அவளுக்கு என்னன்னு கதைக்கையில இந்த இடையில அவர் நான் எடுத்த டைம்ல அவர் வந்தேன் சார்பாக எங்கட மக்களை காப்பாற்ற வேண்டிய அவர் ஒரு மொழி சார்ந்த ஒரு மூத்த ஊடகவியலாளர், ரைட்? அப்ப அவர் ஏற்கனவே அவர் அறிவிச்சிருக்கணும் என்ன பிரச்சனை சொன்னால், ஓகே இப்படி ஒன்று நடந்திருக்கிறது அந்த எங்க ஏன்னா அங்கட கமிட்டிக்கு அறிவிச்சிருக்கணும். இப்ப ஏற்கனவே ஓகே இப்ப இது பிடிக்க ஒரு ஆளுக்கு அவருக்கு அவருக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார் ஒரு ஆள், இவரோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆள். அப்ப அந்த நேரம் கூட இவருக்கு தெரியாம போயிருக்கான்னு நான் நினைக்கிறேன். அதைத்தான் அவர் சொல்றாரு, தனக்கு தெரியாது. நினைக்கல உதயன், ஐம் வெரி சாரி. இப்ப ஏன்னு சொன்னால் நிச்சயமா இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கணும், நிச்சயமா அறிவிக்கப்பட்டிருக்கும். இப்ப லோகேந்திரலிங்கத்தை அவர்ல ஒரு ஒரு கோபமும் இல்ல. ஆனா விமர்சனிச்சாருன்னா அது உண்மையில ஒரு மனவருத்தத்துக்குரிய விஷயம். அவர் ஒரு பத்து தானே, அவரும் ஒரு ஊடகவியலாளர்ல வேலை செய்யற ஒரு ஆள். அவர் இப்படி இப்ப வானொலியில வந்து கதைக்கிறதுக்கு அதுக்கு அவ்வளவு தூரம் ஒரு தெரியும் பாளையம் தெரியும் உதயன் பத்திரிகை ஆதிகாலத்து ஒரு பத்திரிகை தான், நாங்கள் ஒத்துக்கொள்றோம். நீங்கள் அவர் சொன்னதை நம்பவில்லைன்னு சொல்லுகிறீர்கள். நன்றி. அந்த வீதியில இப்படி வந்து நன்றி தேவகுமார், மீண்டும் பேசுவோம் இன்னொரு சந்தர்ப்பத்திலே. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த நேரம் வணக்கம், யார் பேசுறீர்கள்? வணக்கம், நான் சுஜித் வினோ பேசுறேன். சுஜித் ஜி, சொல்லுங்கள், உங்களுடைய கருத்து என்ன? அவர் பேசின சரியா இல்ல சரியா? இப்ப நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது இல்ல, ஆனா நான் நீங்க வந்ததுக்கான உங்களுக்காக தான். சரியா, நீங்க என்ன பேசலாம் கேட்டுதான். ஆனா இவர் வந்து உங்களை வந்து குற்றச்சாட்டு சரியான தப்பு. எங்கட ஊர்ல வந்து சாம்பிராணிக்கும் சாப்பாட்டுக்கும் பேப்பர் தான் யூஸ் பண்றாங்க. அப்ப எப்படி இவர் போய் இப்படி படித்து சொல்லிக்கலாம்? அவர் ரொம்ப தப்பு, உண்மையில நீங்க சார் சரி. அது அவருடைய ஆதங்கம், நான் நேரடியாக அவரை குற்றம் சாட்டுகிறேன் என்று பொருள்படத்தான் அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஆதங்கத்தின் அடிப்படையிலே. சரி, அது ஒரு புறம் இருக்கு. ஆனால் அவர் சொன்ன இனிய விளக்கங்கள் உங்களால் எவ்வாறு பார்க்கப்படுகிறது? அதெல்லாம் சரியான தப்பு. என்ன இது லைக் கணப்பயண கண்ட அந்த ஏரோப்ளேன் ஓட்டுவாங்க இல்லையா, அத மாதிரி தான். சும்மா பொய், வாயில வர்றதெல்லாம் பொய்யும் ஒண்ணு எல்லாம். ஐயோ நான் அப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன்டா. ஒண்ணா போன ஆன்சர் பண்ணா ஆன்சர் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒண்ணு ஒண்ணு ரெண்டு மூணு மூணுனா நீங்க ஏதோ கேக்குறீங்க, அவரே ஏதோ பேசிட்டு இருக்காரு. இது நான் அதிக நிகழ்ச்சியா? சரி, இல்ல காமெடி நிகழ்ச்சியா? விடுங்கய்யா அவரை. அவருடைய கருத்தும் இன்றைய நிகழ்ச்சியிலே உள்வாங்கப்பட்டதை மகிழ்ச்சி. எதிர்பாராத விதமாக அவர் அழைத்திருந்தாலும் கூட, இது நேர்களுக்குரிய நேரமாக இருந்தாலும் கூட, அவருடைய பதிவும் அவருடைய சாட்சியுமாக அவருடைய வாக்குமூலமாக கூட அது அமைந்திருக்கிறது. எங்களில் தரப்பிலே எங்களுக்கு அது பழக்கம், இந்த குற்றச்சாட்டு எழுதுவதற்கு ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு வகையில் யாருக்கோ புண்படுகிறது. ஏனென்றால் உண்மையை பேசுகின்ற பொழுது பலருக்கு கசப்பை தான் அதை ஏற்படுத்தும். அதன் காரணமாக அது எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு விடயம். ஆனால் இந்த விடயத்திலே நாங்கள் பக்கச்சார்பாக செய்துவிட்டோம் என்று அவர்
அவர் எதிர்காலத்தில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாத அளவுக்கு அவருடைய அவருக்கான நேரத்தை கொடுத்திருக்கிறோம் என்று நம்புகிறோம். நேர்களை விட கூடுதல் நேரம் அவருக்கு இடையூறு செய்யாமல் கொடுத்திருக்கிறோம். அதன் பின்னரும் கேள்விகளை மீளம் மீளம் கேட்டு அவரிடமிருந்து தெளிவை பெறுவதற்கு முயற்சி செய்தோம். இறுதியில் அவர் அதை ஏற்றுக்கொண்டு நாளைய தினம் வெளியிடுவதாக சொல்லியிருக்கிறார். அந்த அந்த அடிப்படையில் மகிழ்ச்சி. ஆமா, இப்ப நீங்க இப்படி சொன்னதுக்கு நான் பாவக்கால உப்பு இல்லையான்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என்ன வெங்காயமா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதான் அவர் செய்தார். நன்றி நன்றி சுஜித் மணி பேசுவோம். வணக்கம். அடுத்த நேர் வணக்கம் ஜார்பிஸ்கரைகள். வணக்கம், இடைப்பட்டு உங்கள் பெயர் உடனடியாக பேச வேண்டும். அடுத்த நேர் வணக்கம் ஜார்பிஸ்கரைகள். வணக்கம், ஸ்ரீ வேகமாக சுருக்கமாக சொல்ல வேண்டும், சொல்லுங்கள். எனக்கு லோன் மினிஸ்டர் எனக்கு ஏற்கனவே சரி, என் சூரியன் பத்திரிகையில நாங்கள் ஒன்றா வேலை செய்யலாம். சரி, இந்த இந்த கதையெல்லாம் வேண்டாம். இந்த நாங்கள் பொருளுக்கு வருவோம். அவரை தெரியும், இவரை தெரியும், எந்த பொசை தெரியும், அதை அவற்ற பொசை தெரியும், இதெல்லாம் வேண்டாம். சரியா, எங்களுக்கு கேட்ட கேள்விக்கு சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையாக இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறோம். லோகம் தெரியுமா அதுதானே சொன்னார், நான் 30 வருஷம் பத்திரிகை நடத்துகிறேன், என்னுடைய சிஎம்ஆர் நிறுவனத்தினுடைய அதிபரை தெரியும், சிஎம்ஆர் தெரியும், சிஎம்ஆர் விழாவுக்கு வந்தன் அதை செய்து எது செய்து இதெல்லாம் தேவையில்லை, கேள்வி அதில் இப்போ இப்பொழுது அவர் சொன்ன பதில் உங்களுக்கு திருப்தியா? அல்லது அதை விட இந்த சமூகம் சார்ந்த இந்த கரசனை சரியா? அதான் கேள்வி. பத்திரிகை சொல்றவன் சரியா இருக்கான்னு இந்த கேள்வி. அந்த பத்திரிகையை விநியோகிச்சவன் செத்துட்டான். மரியாதையோடு பேச வேண்டும் ஸ்ரீ. அடுத்த வினாடி நாங்கள் ஜோசிக்காம துண்டிப்பேன். நீங்கள் ஏக வசனத்தில் பேசினால் இறந்தவருக்கு அல்லது யாரா இருந்தாலும் நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும். அவர் இவர் அவன் இவன் வேண்டாம். சரியா, நான் பத்திரிகையை சொல்றவர் வாழ்றாரா அதான் இந்த கேள்வி. சொல்றவன் அப்படின்னு சொல்லி மேக வந்திருக்கலாம். நான் கேட்கிற கேள்வி, அந்த பத்திரிகையில அவர் அவர் இறந்து விட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? தெரிந்தானே பேச வந்திருக்கிறீர்கள் ஸ்ரீ. நிச்சயமா, பதில சொல்லுங்கள். இப்பொழுது எனக்கு நேரம் இல்லை, பல நேர்கள் இருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் விடியத்துக்கு வாருங்கள் நேரடியாக. நான் கேட்கிறேன், அந்த பத்திரிகையை பாதிச்ச அத்தனை பேருக்கும் என்ன பாதுகாப்பு? இதுக்கு என்ன நீங்க கூட பதில்? நான் உங்களோட பதில் கேட்கிறேன், உங்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். அதுக்காகத்தான் இந்த தளம். நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள். என்னுடைய மாமியும் உதயன் பத்திரிகை வாசிக்கிறவர் தொட்டிருந்தால் நாளைக்கு எந்த வீட்டையும் பிரச்சனை நிறைவில் ஒரு சாராம்சமாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். நிகழ்ச்சி கேளுங்கள், இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம் ஸ்ரீ. உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம். அடுத்த நேர் வணக்கம் யார் பேசுகிறீர்கள்? நேர்களுக்கு தயவு செய்து கேட்கவும், உங்களுக்கு வேகமாக பேச முடியும், விடயத்துக்கு நேரடியாக வர முடியுமாக இருந்தால் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள். பல நேர்கள் இருக்கிறார்கள், ஆகவே குறுகிய நேரம் இருக்கிறது, நேரம் கடந்திருக்கிறது. அவை ஏனையர்களுக்கும் வாய்ப்பை கொடுக்க வேண்டும். தயவு செய்து நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது, இந்த நேரம் வீணடிக்கப்படக்கூடாது என்பதுக்காகவே சொல்கிறோம். உங்களுக்கு வேகமாக விடயத்துக்கு வர முடியும், பேச முடியுமாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். இங்கே நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? நான் தாஸ் கேட்கிறேன். தாஸ், மிகச் சுருக்கமாக சொல்லுங்கள். விளக்கத்தை வழங்கி இருக்கிறார், அதுக்கு பின்னர் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அவர் இதுவரைக்கும் சொல்லல எந்தெந்த கடைகளுக்கு போனது என்று. மக்கள் பாதுகாக்கப்படுகிறோம் இன்னும். சரி, அவர் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதா இல்லையா? இல்ல, போதுமானதா இல்ல, எந்தெந்த கடையில தெரியல. ஆனால் அவர் தான் அப்படி யோசிக்கவில்லை, இவருக்கு வந்தது தெரியாது, இவர்த்தம் வந்தது தெரியாது, எப்படி நான் நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதுதான் அவருடைய கேள்வி. உங்களுக்கு அது இன்னும் கரிசனையான விடயம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நன்றியை கலந்து கொண்ட நம்பிக்கை. நன்றி, வணக்கம். அடுத்த நேரம் வணக்கம் யார் பேசுகிறீர்கள்? இணைப்பில் இருக்கும் உங்கள் பெயர்? செல்வன், ரிசீவர் எடுத்து பேசுங்கள். தயவு செய்து ரிசீவர் எடுத்து பேசுங்கள், ஸ்பீக்கர் போனை நிறுத்துங்கள். இணைப்பில் இருக்கக்கூடிய இணைகளும் தயவு செய்து ரிசீவர் நிறுத்திவிட்டு பேசுங்கள். சரி, சொல்லுங்கள். அவர் வந்து இதுல பத்தி இதுல வந்து விளம்பரம் செய்யற பத்திரிகைகள் எப்படி விளம்பரம் போற, அதே மாதிரி தன்னை விளம்பரம் படுத்துக்கானதான் இந்த ரேடியோல வந்திருக்காரு. முழுமுழு முட்டாள்தான் வீரச்சிக்கு அவர் மதிப்பு கொடுத்து அவர் சொல்லியல. அவர் சொல்ற அவற்ற பேப்பர்ல புட்டா வைக்கணும், மா வைக்கணும், அவர் தனிப்பட்ட கருத்து. அவற்ற பேப்பர் தான் நான் இந்த கார் சீட்டுக்கு விண்டருக்கு போடணும். நான் தனிப்பட்டதை சொல்றேன், 4 பேப்பர் எடுத்து நான் கார் சீட்டுக்கு விண்டருக்கு நான் தான் போடணும். வாசிக்கல அந்த பேப்பர்ல எங்க ஒரு விஷயம் எழுது, முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் தான் போயிருது. கடைக்காரன் விளம்பரம் தான் போட்டு விளக்க இங்க வந்து பாரு.
நாலு மூணு பேப்பர் தான் இந்த காருக்குள்ள சீட்டுக்கு போகலாம் விண்டருக்கு விண்டருக்கு சினிமா போட்டுடாம அது ஒரு பத்திரிக்கைன்னு சொல்லி இன்னைக்கு அந்த வெக்கம் இல்லாம கேட்கற உள்ள உங்களோட பேப்பர்ல ஆதாரம் புட்டாதிக்கலாம் சொல்லிட்டு பண்ணிட்டு அது அடுத்த பிரச்சனை ஒரு சமூக விழிப்புணர்வை ஏற்படுறதுக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து கேட்டு அவர்களுடைய மனப்பக்கம் இல்லாத ஆள் எப்படி ஆசிரியர் உள்ள கிடையா முடிக்கொள்ளும் அதான் எனக்கு கேள்வி ஒரு சமூகம் இவ்வளவு கஷ்டப்பட போகணும் ஒரு எந்த விதமான அக்கறையும் இல்லாம நீர் எப்படி ஒரு ஆசிரியர் உங்களை சொல்லிக் கொள்ளலும் எவ்வளவு ஒரு பச்சை முட்டாள்தனம் எவ்வளவு கதைக்கிறாங்க நம்பியாத பாசனம் கதை கொடுத்து ஜோபிசுக்கு வந்து பார்த்து அதான் இவருக்கு சிறந்த வழி வேற வழியில இவருக்கு வாயாளர்களுக்கு வர்ணிக்கலாம் இவருக்கு நம்பியார பாசனம் சொல்லணும் நன்றி நன்றி உங்களோட பேர் என்ன சொன்னீர்கள் செல்வன் செல்வன் நன்றி செல்வன் மீண்டும் பேசுவோம் வணக்கம் எங்க நிகழ்ச்சியில் அடுத்து யார் பேசுறீர்கள் வணக்கம் அண்ணா வணக்கம் உங்கள் பெயர் உரிமையா அந்த அறிக்கை விட்டவர் இப்ப எத்தனை குடும்பம் சீரடிய போகுது இப்ப எத்தனை பேர் அழுதன் இருக்குல்ல அதுக்கு பேர் பல சொல்லி வர என்ன மாதிரி இது உங்களே ஒரு பிள்ளையும் இல்ல உதயன் நீங்க கேட்ட உண்மையான நல்ல கேள்வி அந்த சமுதாயம் சார்ந்து ஆனா அவர் அது இதுவரைக்கும் பல சொல்லி தான் படிச்சவர் அது இது இதெல்லாம் சொல்றது அதெல்லாம் என்னது எங்களுக்கு குப்பையில கொண்டே போட்டு சொல்லுங்க ஓகே நன்றி சார் நன்றி நன்றி கலந்து உடம்புக்கு இங்க நிகழ்ச்சியில் நடத்தினர் வணக்கம் யார் பேசுறீர்கள் வணக்கம் வணக்கம் உங்கள் பெயர் வணக்கம் யார் பேசுறீங்க என்ன பேர் ஜெய் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்து சுருக்கமா சொல்லுங்கள் ஓ நான் சுகம் சொல்றேன் அவர் அந்த அவர் இல்லைங்க வந்து சானிடைசன் பண்ணி போட்டு ப்ரூவ் பண்ணிருந்தா எல்லாருக்கும் சேஃபா இருக்கும் நினைக்கிறேன் என்ன என்ன சொன்னீர்கள் அவற்றை பில்டிங்கை கூப்பிட்டு மற்ற நிறுவனங்க மாதிரி சானிடைசர் பண்ணி இந்த ஹெல்த் கார்டாக கூப்பிட்டு செய்தாருண்டா எல்லாரும் ப்ரூவாக இருக்கும் உனக்கு இல்லை அவருடைய நிறுவனம் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லையே இது அவருடைய விநியோக மையத்திலிருந்து ஏனைய நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது தானே கேள்வி நீங்கள் ஆரம்பத்தில் நிகழ்ச்சியில் கேட்குறீங்களா அப்படியானாலும் இப்பொழுது அவர் அது அந்த விடயங்கள் செய்யாதமைக்கு காரணம் தனக்கு தெரியாது அவருக்கு நோய் வந்தது எனக்கு தெரியாது நான் குழம்பி போயிருக்கிறேன் எனக்கு நெஞ்சளவில் எனக்கு தாங்க முடியவில்லை குழம்பி போயிருக்கிறேன் பேச முடியவில்லைன்னு சொல்லுகிறார் எந்த சின்ன பிள்ளையும் பேஸ்புக் பார்க்காம இருக்கு இல்லை எல்லா பிள்ளையும் பார்க்குது நானும் உண்மையெல்லாம் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன்னு எல்லா டைமும் இருக்கு அவர்டையும் எல்லாம் ட்ராக் பண்ணி நானும் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன் அவரை பொய்ய சொல்றேன் அவருக்கு போக தெரியும் இது அவர்கிட்ட அனுதாபம் அவன் வைஃப் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து போட்டு கொண்டிருக்காரு அப்ப எல்லாம் நாங்க பார்த்து கொண்டிருங்க அவர் பொய்ய சொல்றாரு இல்ல சனத்துக்காண்டி ப்ரூவ் பண்ணணும் அவர் கிற்கான இதை கூப்பிட்டு சானிடைஸ் பண்ணி பில்டிங்க காட்டுறாரு எல்லாருக்கும் ப்ரூவ் என்ன சமூகம் சார் அவரை அங்கீகரிக்கலாம் நன்றி ஜெய் மீண்டும் பேசுவோம் அடுத்த நேரம் வணக்கம் யார் பேசுகிறீர்கள் வணக்கம் என்ன குமணன் பேசுறேன் குமணன் மிக சுருக்கமாக சொல்லுங்கள் உங்களுடைய கருத்தனை நடுநிலைமை தவறாம கூட இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முதல் நன்றிகள் நடுநிலைமை தான் பிழைச்சப்படும் குற்றச்சாட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சி அவர் உங்களுக்கு சொன்ன விடைகள் ஒன்றுமே ஒரு நிதானமான விடைகள் இல்லை மிகவும் ஒரு சமூக பொறுப்பேற்ற நிலையிலே மிக உங்களுக்கு விடைகளை சொன்னார் தயவு செய்து அவர் உங்களுக்கு அந்த வாக்குறுதி தந்த மாதிரி நாளைக்கு அந்த டீட்டெயில வெளியிட்டா மிகவும் ஒரு துணையாக இருக்கும் எல்லாருக்கும் இதை பத்தி அறிகிற கங்கு எங்க போனது இது என்னது அதை பத்தி இதனாக கொஞ்சம் தங்களை உஷார்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மிகவும் வசதியா இருக்கும் வெளியிட்டாரு கலந்து வணக்கம் அடுத்த நேர் வணக்கம் பேசுறீர்கள் ஜோகேஸ்வரன் கேக்குறேன் ஜோகேஸ்வரன் சொல்லுங்கள் உங்களுக்கு கருத்து என்ன நீங்க இந்த தலைப்பு எடுத்துக்கொண்டு நான் நன்றியை தெரிவிச்சு கொண்டு ஏண்டா சந்தர்ப்பத்தை கேட்ட மாதிரி நீங்க தக்கதக்க தருணத்துல நல்ல தலைப்புகள கொண்டு வந்த நீங்க ஆனா அவர் லோகேந்திரன் லிங்கம் வந்து உங்களோட அபாண்டமான குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சு கொண்டும் மற்றது வந்து தான் வந்து தன்னோட பிசினஸ்ல நீ வந்து பாதிக்கப்பட்ட கூடாதுன்றதுல திருப்பி திருப்பி பொய்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆக்சுவலி அவர் சொன்ன இதுகள் ஒன்றுமே ஏற்றுக்கொள்ள இயலாது நான் கேட்டுக்கொள்றேன் என்னென்றால் ஓகே அந்த பாதிக்கப்பட்ட எம்ப்ளாயி சார்பில் அவர் உண்மையிலேயே மனக்கலக்கமா இருந்தேரண்டா ஓகே அந்த எம்ப்ளாயிர குடும்பத்துக்கு எவ்வளவு நிதிசார் உதவியில ஒரு டொனேஷனாவோ ஒரு கம்பன்சேஷனாவோ கொடுக்கிறார் என்று நான் இந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கொள்றேன் அதுதான் மற்ற அவர் கட்சி எல்லாம் ஏற்றுக்கொள்ளல நீங்கள் வந்து உண்மையா அந்த ப்ரோக்ராம சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சிஎம்ஆர் எந்தெந்த உலகத்துல எங்க குண்டு படிச்சாலும் அதை பற்றி எல்லாம் சிஆர் ஆயிரு அந்த அந்தந்த நேரத்தில் நீங்க அதை செய்றீங்க
அதுல இருந்து நீங்க ஒரு நாளும் விலகாதீங்க. இந்த குற்றச்சாட்டு ஒன்றும் நிலைக்காது. நாங்க உங்களோட இருக்கோம். நன்றி நன்றி யோகேஸ்வரன். நன்றி வணக்கம். அடுத்த நேர் வணக்கம். யார் பேசுறீர்கள்? வணக்கம், திலக்ஷன் மிகச்சுருக்கமாக சொல்லுங்கள். ரிசீவர் மூலமாக பேசுங்கள். ஸ்பீக்கர் போன் எடுத்து விட்டு தயவு செய்து. என்னன்னு சொன்னா வந்து இது உண்மையிலே ஒரு சமூகம் சார்ந்த வந்து ஏற்கனவே எங்களோட இனம் சார்ந்து நாங்கள் பல இழப்புகளை கொண்டுட்டோம். வந்து இனி இழக்கிற ஒரு உயிருமே எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அந்த விஷயத்துல நாங்கள் மிகவும் அவதானமா இருக்கணும். எங்களுடைய இனங்கள் வந்து எங்களை கொண்டு நடத்துற வணிகங்களும் வந்து இது ஒரு மெயின் இதுவா எடுக்கணும். நான் என்னத்தை உதாரணமா சொல்லுவாருன்னு சொன்னா, இப்ப இதுவே ஒரு கட்டத்துக்கெல்லாம் வந்து ஒரு வதந்தி பரப்பி இருந்தா வந்து அவர்கள் முன் வந்து சொல்லியிருப்பாங்க, தாங்கள் தாங்களாகவே விளம்பரம் படுத்திருப்பார்கள் வந்து. அதுக்கு உதாரணம் இப்போ அண்மையில இரா சுப்பமாக நடந்தது கூட. ஆனால் இப்ப அந்த உண்மையிலேயே நடந்த விஷயத்த வந்து மூடி மறைக்க பாக்குறது சரியானது குற்றம். அதுக்கு அதுக்கான விளக்கத்தை அவர் சிம்பிளா சொல்லி மன்னிப்பு கட்டுதான் இந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டிய அவசியமே இருந்திருக்காரு. நன்றி நன்றி. கடந்த உண்மைக்கு மன்னிப்பேசுவோம். அடுத்த நேரம் வணக்கம். யார் பேசுறீர்கள்? வணக்கம். வணக்கம். எங்களுக்கு தெரிஞ்ச பேச்சுகளா போச்சு, எங்களுக்கு அந்த அவையில தெரியவும் மாட்டது. ஆனா அவைய கட்டாயம் ஆரம்பிச்சிருக்கணும். இது சமூகம் சார்ந்த விஷயம். அப்படி தெரியாம மட்டும்தான் ஒரு மன்னிப்பாக கேட்டு ஒரு இதை செய்திருக்கலாம் என்றதுதான் என்னுடைய அபிப்பிராயம். சரி நன்றி நன்றி. கடந்த உடம்பிக்கு வணக்கம். எங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். யார் பேசுறீர்கள்? வணக்கம். ரெண்டுமி ஆண்டனியா? ஆண்டனி ரிசீவர் மூலமா பேசுங்கள். சுருக்கமாக சொல்லுங்கள். அவரெல்லாம் பிசினஸ் அவர் கதைக்கிற முதல் பிசினஸ் பற்றி தான் கதைக்கிறாருடைய ஒரு வெறு உயிர் போக போற பிரச்சனை. ஒரு கடைசி ஒரு சிந்திக்கல இது உலகம் முழுக்க நடக்கிற பிரச்சனை. அவரே ஒன்றும் பேசாத மாதிரி இருக்கு. நாலு சுவர் இருக்கிற கதைக்கிறமே கதைக்கிறார். அப்ப இது தெரிஞ்ச விஷயத்த தெரியப்படுத்தான ஒரு புள்ள. அதனால வந்து இவர் கட்டாயமங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ண முடிக்கிட்டாங்கன்னா தண்டையில நிறைய இருக்குதானே. அவர் அவருடைய தரப்பிலே ஒரு குற்றவியல் குற்றமாக கருதப்படாது. ஆனால் ஒரு சமூக பொறுப்பு தார்மீக கடமை பொறுப்பு என்று இருக்கிறது தானே. ஒரு ஊடகம் என்று விழிப்புணர்வு நாங்கள் விழிப்புணர்வை சொல்லுகிறோம் நாங்கள் அதை செய்யாமல் விட்டால் இல்லையா? இப்ப நாங்கள் நிலையத்துக்கு வந்தவுடன் அந்த மைக்கை துறைக்க வேணும், திரும்ப திரும்ப துறைக்க வேணும். எல்லா கேள்விகளையும் நாங்கள் வைத்திருக்கலாம். ஆனால் அவர் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு போதுமா போதாதா? ஒரு தலைமையான நன்றி. கலந்து உண்மைக்கு பல நேர்களும் இணைப்பில் இருக்கிறீர்கள். இணையர்கள் விடுபட்டுக் கொள்ளுங்கள். வளமையை விட கூடுதல் நேரம் வழங்கியிருக்கிறோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்ளலாம். இந்த நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கமே இந்த விடயம் தொடர்பாக மக்கள் விழிப்படைய வேண்டும் என்பது தொடர்பாக. ஏனென்றால் நாங்கள் அமெரிக்காவில் பார்த்திருக்கிறோம், இத்தாலியில் பார்த்திருக்கிறோம், ஸ்பெயினில் பார்த்திருக்கிறோம், இங்கிலாந்தில் பார்த்திருக்கிறோம். இந்த தாக்கம் இந்த அளவுக்கு எத்தனை ஆயிரம் உயிர்களை பலி கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்த முடியாமல் அரசுகளை தன்னதை கொண்டிருக்கின்றன. அரசுகளை பொறுப்பில்லாமல் செய்யப்பட்டு விட்டார்கள், தாமதித்து விட்டார்கள், உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு. இங்கு கனடா அரசு கூட அப்படி செய்துவிட்டது என்று ஆரம்பத்திலே பல நிகழ்ச்சிகளை எங்களுடைய நிகழ்ச்சிகளையும் பல நேர்கள் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் கூட இப்பொழுது அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக அரசுகள் பொறுமுறைகளை வகுத்து மிக கடுக்கதையிலே செயற்பாடுகளை முன்னெடுத்து வரக்கூடிய நிலையிலே தான் எங்களுடைய சமூகம் இந்த வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகி பாதிக்கப்பட்டு வருகிறது. அவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்ற நோக்கத்தினுடைய அடிப்படை தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியுடைய கருப்பொருளுக்கான தெரிவுக்கான காரணம் கூட. இன்றைய நிகழ்ச்சியிலே எதிர்பார்க்காத விதமாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை சார்ந்த உதயன் பத்திரிகையினுடைய கனடா உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் லோகேந்திரலிங்கம் அவர்கள் கலந்து கொண்டு தன் சார்பு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அவர் எங்கள் மீது வைத்த குற்றச்சாட்டை நாங்கள் பேச அனுமதித்திருக்கிறோம், இடையூறு செய்யாமல் அனுமதித்திருக்கிறோம். முடிந்தவரை அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறோம். அதே நேரத்திலே சமூகம் சார்ந்த கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறோம். அவர் அதுக்கு
சரியான பதிலை வழங்கினாரா, திருப்தியான பதிலை வழங்கினாரா என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. ஆனால் இறுதியாக நாங்கள் கேட்ட கரசனைக்கு தீர்வை நாளைய தினம் வழங்குகிறேன், வெளியிடுகிறேன் விவரங்களை என்று சொல்லியிருக்கிறார். இந்த பத்திரிகை விநியோகம் செய்யப்பட்ட நிலையங்கள், வணிக நிலையங்கள் பற்றிய விவரங்களை சமூகத்தின் நோக்கம் கருதி செய்வதாக சொல்லியிருக்கிறார். அது நடக்கும் என்று நம்புவோம். அதற்கு இது போன்ற தவறுகள் அல்லது இது போன்ற கவலையினமான விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. ஏனென்றால் கடந்த செவ்வாய்க்கிழமை பேசியது போலவே மீளம் சொல்கிறோம், 99 பேரில் 99 பேர் சரியாக இருந்தாலும் ஒருவர் தவறு செய்தால் ஏனைய 99 பேருக்கும் ஆபத்து. அதுதான் இந்த வைரஸ் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய பாடம். இந்த உயிர்கொல்லி பல பாடங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. அவை அதிலே எந்த விடயம் ஒன்றும் எவ்வாறு வருகிறது, எப்படி வருகிறது என்று நாங்கள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது எல்லா பக்கங்களிலும் தாக்கத்தை செலுத்துகிறது. அதுக்கு மருந்து இல்லை. ஆகவே எங்களுடைய பாதுகாப்பு நடைமுறைகள் மட்டுமே இதற்கு தீர்வு என்பதை அடித்து அடித்து மீளவும் மீளவும் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். அவள் இந்த அடிப்படையிலேயும் இந்த நிகழ்ச்சியிலே அவர் தரப்பில் இருந்து கருத்துக்களை உள்வாங்க முடிந்தவை நன்றி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உங்களுடைய ஆதங்கத்தை பகிர்ந்து கொண்ட அத்தனை நிகழ்ச்சிக்கும் நன்றி. இன்னொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் பேசிக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு கருத்தாடல் நிகழ்ச்சியில் பேசுவோம். நன்றி, வணக்கம். 101.3 FM.